ஆல் இந்தியா ரேடியோ நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருப்பது சமூக பார்வை. இன்று இந்நிகழ்ச்சியில் நம்முடன் கலந்துரையாட சிறப்பு புலனாய்வுத்துறை அதிகாரி திரு மோகன்ராஜ் அவர்களும், லயோலா கல்லூரி பேராசிரியரும், சமூக ஆர்வலருமான திரு பத்மநாபன் அவர்களும் நமது நிலையத்திற்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். சிகரெட்டை தடை செஞ்சு 6 மாத காலம் ஆச்சு, ஆனால் அதை இன்னும் பல இடங்களில் சட்டவிரோதமாக விற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. அதை தடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க சார்? நீங்கள் சொல்கிறது உண்மைதான். அதை நான் மறுக்கலை. சில சமூக விரோதிகள் பல இடங்களில் சிகரெட் மறைமுகமாக விற்கிறதால மக்கள் அதை வாங்க தான் செய்கிறாங்க. புகைப்பிடிக்கிறது உடல் நலத்துக்கு ரொம்ப தீங்குன்னு மக்கள்கிட்ட அரசு பல வழிகளில் பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அதையும் மீறி சிகரெட் பிடிச்சாலோ விற்றாலோ கடுமையான தண்டனை கிடைக்குன்னு அறிவிச்சிருக்கோம் சார். நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி சட்டங்கள் போடுறதுனால மட்டும் சிகரெட் பிடிக்கிறத தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா சார்? நம்ம நாட்டுக்கு இந்த சிகரெட் பழக்கம் அறிமுகமானதே பிரிட்டிஷ்காரவங்களால தான். அவங்கள பார்த்து ஸ்டேட்டஸுக்காக பணக்காரவங்க கிட்ட மட்டுமே இருந்த இந்த பழக்கம் இன்னைக்கு பாமர மக்கள் வரைக்கும் பரவியிருக்கு. ரோட்டுக்கு ரோடு சிகரெட்டை மறைச்சி வைக்கிறதையும் அதை படிக்கிற பசங்க திருட்டுத்தனமாக வாங்கி குடிக்கிறதையும் நாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். சார் சொன்ன மாதிரி பல கடுமையான சட்டங்கள் போட்டு அவங்கள பிடிச்சி உள்ள வச்சாலும் ஜெயில் நிரம்புமே தவிர இந்த சிகரெட் பிடிக்கிற பழக்கத்தை தடுத்து நிறுத்துறது ரொம்ப கஷ்டம் சார். சிகரெட் பிடிக்கிறதுனால மக்களுக்கு என்ன மாதிரியான தீங்கெல்லாம் ஏற்படுது? நாம சிகரெட் குடிக்கும்போது உள்ள இழுத்து வெளியே விடுற போக கார்பன் டை ஆக்சைடோட கலந்து அதிக நச்சுத்தன்மையோட வெளியே வருது. ஆக மொத்தத்துல பாதிப்பு சிகரெட் பிடிக்கிறவங்களை விட பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அதிகமா இருக்கும். இந்த பழக்கத்தை கட்டுப்படுத்தாம இதே நிலைமை தொடர்ந்தா அடுத்த 50 வருஷத்துல 90% மக்கள் இந்த சிகரெட் பழக்கத்துக்கு அடிமையாகி புற்றுநோயால பாதிக்கப்படுவாங்க சார். இவ்வளவு மோசமான விளைவுகளை ஏற்படுத்துற இந்த சிகரெட்டை சட்டவிரோதமா விற்கிற கும்பலை எப்ப சார் பிடிக்க போறீங்க? நாங்க இதுக்காக ஸ்பெஷலா 3 டீமை ஃபார்ம் பண்ணி வேகமா செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். சீக்கிரமாவே அந்த கும்பலை பிடிச்சிருவோம். நல்லா கேட்டு இன்னைக்கு திருடம் புளிச்சு விளையாட்டு சும்மா ஜகஜோதியா இருக்கும். அண்ணன் போற போக்குல எந்த கடைக்கில புகுருவேன்னு எனக்கே தெரியாது. டிசைட் பண்ணுவேன், பிக்கப் பண்ணிக்கணும். புரியுதா? இப்ப மாட்டுக்கு தொப்பிய பிடிங்க, லத்திய புடிச்சிட்டோம், யூஸ் பண்ணுங்க புத்திய. Shot the game. Arra! Ayya! Arra! 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 என்ன தப்பு பண்ணிச்சு பைய இவ்வளவு இப்படி போட்டு அடிக்கிறீங்க? திருட்டு பைய சார், அதான் அடிச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஓ, திருட்டு பையனா? இவனை எல்லாம் இப்படியா சார் நடக்க விட்டு அடிக்கிறது? அல்ல, கொதிக்கிற தார் ரோட்ல உருட்டி எடுத்து வாயில லத்திய கொடுத்து சும்மா குத்து குத்துன்னு குத்துக சார். காந்தவல்லி நகை மாளிகை சிக்கிட்டாண்டா காந்தவல்லியோட கள்ள பூசி. என்ன கடைக்குள்ள கூட்டி போகையா? உள்ள வந்து கலவையா?
என்ன சார் ஒரு திட்டு பையன் பேச்சுக்காட்டு உள்ள வர்றீங்க குறுக்குல பேசாத நீ காட்டுறீங்க வாயாக்கிட்டு சார் இந்த சின்ன ஒட்டியான சார் அப்புறம் இந்த பெரிய ஒட்டியான சார் அப்புறம் இந்த வளையல் பூரா சார் அப்புறம் இது சார் மறைக்காதயா அதுக்கப்புறம் இந்த காசு மாலை சார் அப்புறம் இந்த கல்லு வச்ச நெக்லஸ் சார் அப்புறம் இந்த கண்ணாடிக்குள்ள இருக்க நகை பூரா நீ சொன்னதெல்லாம் சேர்த்தா 100 ஓவருக்கு மேல இருக்கு சார் பாத்தீங்களா ஐயா பாத்தீங்களா அவ வாயால குளிட்டா பாத்தீங்களா ஏகிட்ட 20 பொனுக்கு காசை கொடுத்துட்டு 100 பொனுக்கு மேல வாங்கி உள்ள வச்சிருக்கான் சார் நானே திருடேன் ஏங்கிட்டே திருடானா இவன் எப்படி படுத்துறேன் பல திருடேன் சார் சொல்றீங்களே எடுத்து வையா முதலாளி போலீஸ் அடிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க கிட்ட வாங்கின திருட்டு நகையை உங்க திருப்பி கொடுத்து தொலைங்க இதுக்கான நான் உன்னை வேலைக்கு வச்சிருக்கேன் போட்டு அதெல்லாம் ஒண்ணு கொடுக்க மாட்டேன் முதலாளி இன்னும் மிச்ச இருக்க நகையில கைய கட்ட போறான் ஹலோ சார் எனக்கு நைட்டு சரியா 10 மணிக்கு திருவான்மூர் கிராசிங்கில் சிகரெட் கடத்துறாங்க லாரியோட நம்பர் MSR 182 இந்த தடவையாவது கொடுங்க சார் ஹலோ 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 என்னடா இவங்க நர் ரோட்ல ஓட்டுறாங்க அண்ணா ரைட் கட் பண்ணி போனேன் ஏய் நடு ரோட்ல போற பாத்தே ஓரமா போ நான் போறது இருக்கட்டா நீ ஒழுங்கா போ வா நாங்க வச்சுக்கிறேன் போன சரக்கு இல்லைன்னா
சரக்கு எங்க? Product. We do have business now. Pure 100% tobacco. Mm-hmm. How many container you want? 100 containers. What? You heard me. 100 container? Yes. All right. We need a mark time. Okay. Once the ship reaches your coast area, you pay me the money. I deliver the product to you. It's all your risk from then. All right. Bas, நீங்க சொன்ன மாதிரியே மாட்டு வண்டியில சரக்கு கொண்டு வந்து என்ன இந்த முறை பெரிய டீல் பேசி முடிச்சிருக்கீங்க போல. ஆமா, 100 containers. 100 containers? ஆமா கர்னா. இவ்வளோ பெரிய கடத்தல்னா நாம பிளான் பண்ணி பண்ணணும். நீ இருக்கிற வரைக்கும் இந்த நாகராஜனை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அந்த குருவிமண்ட குமாரோட கேங் அராஜகம் தாங்க முடியல. அவனை தாண்டி போட்டுல சரக்கு வெளியே கொண்டு வரதுக்கு போராட வேண்டியதா இருக்கு. அதுவும் இல்லாம நமக்கு வர லாபத்துல பாதி கேக்குறான் பாஸ். அவனை தான் வெளியே வர முடியாத அளவுக்கு பொய் கேச போட்டு உள்ள போட்டாச்சு. அவன் உள்ளே இருந்துக்கிட்டா அவன் தம்பி பட்டம் பார்க்க ரவியை வச்சுக்கிட்டு வெளியில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கான். எங்க அவனால போலீஸ்ல மாட்டிப்போமோ நெஞ்சு பக்கு பக்குங்குது. அந்த குருவி மண்ட குமார ஜெயில வச்சே முடிச்சிடற. ஓகே பாஸ். இந்த கர்ணா, இந்த மாச சம்பளம் என்ஜாய் பண்ண. தேங்க்ஸ் பாஸ். சியர்ஸ். பேங்க் பக்கம் வந்துறீங்க? டேய், நகைக்காக கழுத்துல அடக்கிறது அக்கிறது தண்டட்டிய காதோட அறுக்கிறதுன்னு பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதா? நகை வேணும்னா நேர நகைக்கடைக்கே போயிடணும். அதே மாதிரி பணத்துக்காக பிட்பாக்கெட் எல்லாம் அடிக்கப்படாது, ஸ்ட்ரைட்டா பேங்குக்கே வந்துடணும். இது அண்ணனுடைய பாலிசி. எலி சார், நீ வைக்கிற ஒரு ஒரு ஸ்டெப்பு ரொம்ப த்ரில்லிங் இருக்க சார். டேய் முட்டை, அண்ணன் டில் மேனியா. டேய், இப்ப அண்ணன் உள்ள போனவனா என்ன வேணாலும் நடக்கலாம். பேங்க் எப்படி அல்லாட போகுதுன்னு வேடிக்கையை மட்டும் பாருங்க. ஃபாலோ மீ. என்ன பேங்க்ல ஒரே கூட்டமா இருக்கு? கூட்டத்துல தாண்டா அந்த எலியோட ஆட்டமே இருக்கு. இதை பார்த்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் ஓட்டம் எடுத்துடாதீங்க, நோட்டம் விட்டுக்கிட்டே இருக்கலாம். புரியுத? எலி சார், நீங்க நடக்கிற அழகை பார்த்தா பேங்க் எம்டி மாதிரி. எம்டி இல்லை, எம்டி. Thank you.
எக்ஸ்கியூஸ் மீ. என்ன நீங்கள் என்ன சொல்ல வந்திருக்கீங்கன்னா, நான் ஒரு கொள்ளைக்காரன், உங்கள் பேங்கில் கொள்ளையடிக்க வந்திருக்கிறேன். இதை படித்துவிட்டு எந்தவித ரியாக்ஷனும் இல்லாமல் நான் கேட்கும் ₹3,00,000 பண்டல் கட்டி தரவும், இல்லை என்றால் துப்பாக்கியால் சுட்டு கொன்று விடுவேன். அதுதானே? தெரியுதுல்ல. அப்புறம் பக்கத்தில் டிஸ்கஸ் படித்ததை புரிஞ்சுக்கிட்டு சட்டுப்பட்டு அனுப்ப பாரு. அதெல்லாம் ஓகே சார். வேற என்ன? ஆனால் பூரா தப்பு தப்பாக எழுதியிருக்கீங்க. தப்பு தப்பாவா? ம், என்னான்னு? கொள்ளைக்காரனுக்கு வெள்ளைக்காரன் எழுதியிருக்கீங்க, பேங்க்குக்கு பேக்குன்னு எழுதியிருக்கீங்க. ஐயய்யா, கொள்ளையடிக்க வந்திருக்கிறேன்றதுக்கு வெள்ளையடிக்க வந்திருக்கிறேன்னு எழுதியிருக்கீங்க. எது வெள்ளையடிக்க வந்து என்ன? ரியாக்ஷன்ற வார்த்தைக்கு ரியல் ஆண்டின்னு எழுதியிருக்கீங்க. ரியல் ஆண்டினா யார் தெரியுமா? யாரு? பக்கத்தில் மல்லிகையோடு உட்காந்துருக்காங்களே மல்லிகா, அவங்க தான் ரியல் ஆண்டி. ₹3,00,000 பண்டல் கட்டி தரவுன்றதுக்கு பதிலாக சுண்டல் கட்டி தரவும்னு எழுதியிருக்கீங்க. சுண்டலா? சுண்டலுக்கு நாங்கள் எங்கேயா போவோம்? நாங்கள் என்ன சுண்டல் வியாபாரமாக பண்ணிட்டு இருக்கோம்? அப்புறம் துப்பாக்கிக்கு தப்பாக்கின்னு எழுதியிருக்கீங்க. யோ, எழுத்துல வேணா நான் தப்பா துப்பாக்கியே தப்பாக்கின்னு எழுதியிருக்கலாம் யா. ஆனால் ரியலாக ஒரிஜினல் துப்பாக்கி கொண்டு வந்திருக்கேன். பார்க்குறியா? பாரு, எட்டி பாரு எத்த தண்டின்னு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். இருக்கட்டுமா? நீங்கள் எழுத்து மூலியமாக லீகலாக தானே வந்திருக்கீங்க, லீகலாக தானே மூவ் பண்ண முடியும். இப்படி தப்பு தப்பாக எழுதி வந்தால் எப்படி சாங்ஷன் பண்ண முடியும்? பிழை இல்லாமல் திருத்தி எழுதி எடுத்துட்டு வாங்க, போங்க. என்ன, நான் துப்பாக்கி வச்சுட்டு அவளை டெரரா டீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட பீதி ஆகாமல் எனக்கு நான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னை பற்றி உனக்கு தெரியாது, கேட்டு பாரு. இவங்கிட்ட உள்ள இருக்க முகத்தை நீ பார்த்தேன்னு வச்சுக்க. பார்க்குறியா? பார்க்குறியாடா? உங்கள் துப்பாக்கி பல்ல கடிக்கிறதெல்லாம் ஓகே சார், ஆனால் எழுத்துல கோட்டை விட்டீங்க. அதைத்தான் நம்ம ரெண்டு பேரும் பேஜி தீர்த்துட்டோம் இல்லையா? 10 வரையில 4 வரையாச்சும் தப்பு இல்லாமல் இருக்குல்ல? அதுக்கு தகுந்த மாதிரி டிஸ்கவுண்ட் பண்ணி காசை கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணி அனுப்ப வேண்டியதானே. ஏன் இப்படி பிடிவாதம் பண்ற நீ? சார், எங்க பேங்க்ல செக்ல சின்ன ஒரு எழுத்து பிழை இருந்தாலும் ரிட்டர்ன் பண்ணிடுவோம், அது எங்க பேங்கோட வழக்கம். சுருக்கமா நான் ஒரு ஐடியா சொல்றேன், உங்களுக்கும் பாதகம் இல்லாம எங்களுக்கும் பாதகம் இல்லாம போய் ஒரு நல்ல வைக்கலா பார்த்து பிழை இல்லாம திருத்தி எழுதி எடுத்துட்டு வாங்க, நான் சாங்ஷன் பண்றேன். இந்த பாரு, இந்த பாரு, என்ன பாரு, நல்லா பாரு. நேராக நேராக என் கண்ணு ரெண்டு செவந்துகிட்டே இருக்கு. திடீர்னு கோபத்துல கொந்தளிச்சு துப்பாக்கி எடுத்து சுட்டு தள்ளிட்டேன்னு வச்சுக்க, பேங்கே ஃபயர் ஆயிரும். அங்க பாரு, பொம்பளை பிள்ளைங்களாம் வேலை பார்க்குது. ஒரு மனுஷனை வந்து குதிக்க விட்டு பிரச்சனை ஆக்கிறத வேண்டாம். நல்ல பக்திமானா இருக்க, கொஞ்சம் கூட பயப்படாம பேசிக்கிட்டா ஒரு ஒரிஜினல் துப்பாக்கிக்கு ஒரு மரியாதை வேணமாயா? ஐயா, எப்பா சாருக்கு பேங்க் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியல, அவர் கூட்டு போய் புரிய வைங்கப்பா. வாங்க போலாம். எலிசா, வாங்க சார், போலாம். ஹலோ, இந்த சிலிப்பை மேலேயே வச்சுட்டு வந்துட்டீங்க, சீக்கிரம் போய் திருத்தி எழுதி எடுத்துட்டு வாங்க, அதுக்குள்ள நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். பாத்தியானே எவ்வளோ டீசெண்டாக நடந்துக்கிறாரு, நம்ம கரெக்டாக எழுதி கொடுத்தா பணம் தரமாட்டேன்னு சொல்ல போறாரு. தப்பு பூரா நம்ம மேலே வச்சுக்கிட்டு அவர் தப்புன்னு சொல்றது தப்பு சார், நாயும் அவர் பக்கத்தில் இருக்கு சார். நியாயம் அவன் பக்கம் இருக்கா? அப்புறம் சார், ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன அது? பேங்க் இன்னைக்கு 1 மணி வரைக்கும் தான், அதுக்குள்ள திருத்தி எழுதி வாங்கி வந்துட்டீங்கன்னா இன்னைக்கே வாங்கிக்கலாம். இன்னைக்கு விட்டீங்கன்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கு அடுத்த நாள் குடியரசு தினம், அதுக்கப்புறம் 5 நாள் பேங்க் ஸ்ட்ரைக். உங்க நல்ல மனசுக்காக சொல்றேன், இன்னைக்கு 1 மணியை மிஸ் பண்ணீங்கன்னா 1 வாரம் தள்ளி போயிடும். புரிஞ்சுதா? பெஸ்ட் ஆப்ல சீக்கிரம் வந்துருங்க. இவன் நம்மள புது ஆங்கிள் டீல் பண்றானே. டேய், இவனை நம்பி இந்த ஒரு பேங்க் மட்டும்லடா, இவனை நம்பி எத்தனை பேங்கை கொடுத்தாலும் சரி, சர்வதேச தீவிரவாதிகள் வந்தா கூட சர்வசாதாரணமா டீல் பண்ணி அனுப்பிடுவான். இருப்பான் தெரியாம நான் கொல்லி அடிக்க வந்துட்டு. சார், பேப்பரை பாரியா, பத்திரிகையில கிளி கிளி கிளிக்கிறான்.
ஒரு நாளா ரெண்டு நாளா ஒரு வாரமா இதே மேட்டர் தான் கிளிக்கிறான். உங்களால நான் சட்டமன்றத்துக்கு கூட போக முடியலையா? எப்பதான் கண்டுபிடிக்க போறீங்க? போலீஸ் மந்திரி பூச்சிமுத்து ஒரு வேஸ்ட்ன்னு எதிர்கட்சிக்கார பூரா குட குட குடன்னு குடையிறான். தயிர கடையிற மாதிரி கட கடன்னு கடையிறாயா? நான் வேஸ்டா? நான் வேஸ்டா? நான் வேஸ்டாயா? நீங்க பண்ண தப்புக்கு நான் என்னையா பண்ணுவேன்? நான் போலீஸ் மந்திரி ஆனதே பெரிய விஷயம் ஐயா. சார் அது வந்து நாங்க முதல்ல நீ உட்காரியா? சார் நீங்க ஒரு மினிஸ்டர் உங்க முன்னாடி உட்கார்ந்து அவ்வளவு மரியாதை இருக்காது. ஆமா மரியாதை மரியாதை மரியாதையும் மானம் தான் போயிருச்சு. எப்ப வந்தாலும் எந்திரிச்சு ஏணி மாதிரியே நிக்கிற. போன வாரம் இதே மாதிரிதான் உங்க பேசி பேசி என் கழுத்து போச்சு. உட்காரியா? சார் கிட்ட நெருங்கிட்டோம், இன்னும் கொஞ்ச நாள்ல புடிச்சிடும். இதே தான் நாலு மாசமா சொல்றேன். இந்த கேஸ் சிபிஐக்கு மாத்த சொல்லி சென்ட்ரல்ல இருந்து பிரஷர் மேல பிரஷர் வருதியா? இதனால இந்த கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு அசிங்கம் தெரியுமா? உன்னால முடியுமா முடியாதயா? சார் ஒன் மினிட். மோகன்ராஜ், எவ்வளோ கஷ்டமான கேஸ்லாம் நீ நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருக்க. அதனால தான் இந்த சிகரெட் கடத்தல் கேஸையும் உன்னை நம்பி நான் கொடுத்தேன். நீயே இப்படி டிலே பண்ணா நான் எப்படி மேலே பதில் சொல்கிறது? சார் இந்த கேஸை நல்லபடியாக முடிக்கிறதுக்காக நான் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் நான் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் அந்த நாகராஜனுக்கு எப்படியோ தெரிஞ்சிருது. என் டீமுக்குள்ளே இருக்கிற யாரோ ஹெல்ப் பண்ணாமல் இது நடக்கிறது வாய்ப்பே இல்லை சார். என்னது, டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே ஸ்பை இருக்கானா? இப்போ என்ன பண்ண போகிறீங்க சார்? அவன் எப்படி என் டீமுக்குள்ளே ஒரு ஸ்பையை வச்சுருக்கானோ அதே போல் நானும் ஒரு ஸ்பையை ரெடி பண்ணி அவன் கேங்குக்குள்ளே அனுப்பலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்கு உங்கள் பர்மிஷன் வேணும். சரி மோகன்ராஜ், யார் அனுப்பலான்னு இருக்கீங்க? என்னண்ணே, திருடன் வந்த இடத்துல திருடத விட்டுட்டு அந்த போலீஸ் அதிகாரி போட்டோவே பார்த்துட்டு இருக்கீங்க? நான் திருடனானதுக்கு காரணமே இந்த ஆள் தான்டா. இல்ல சார், இந்த ஆள் என்ன சொல்றீங்க? போலீஸ் ஆகணும்னு ஒரு வெறியோட செலக்ஷன் போன என்னைய நெஞ்சில அகலம் ஒரு இஞ்சி கம்மியா இருக்கு, என்னை ரிஜெக்ட் பண்ணி இந்த பிஞ்சு மனசுல நஞ்ச கலந்துட்டாண்டா. அப்ப உங்க வாழ்க்கைய சூறையாடினது இந்த போலீஸ் சொல்லுங்க. ஆமா, அதனாலதான் போலீஸ் வேலைக்காக சிறுக சிறுக சேர்த்து வச்சிருந்த என் மூளைய திருட்டு தொழிலுக்காக செலவு பண்ண ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்த அதிகாரி வீட்டுல திருட வந்திருக்கேன். இன்னும் பத்து நிமிஷத்துல இந்த வீட்டை சுத்தமா சுத்தம் பண்ணி நடு வீட்டுல சாணிய முடிய கோலம் போட்டு போறதாடா நம்ம வேலை. அண்ணே, என்ன இருந்தாலும் ஒரு போலீஸ் அதிகாரி வீட்டுல திருட வந்திருக்கே, நீ ஒரு சிங்கம்ண்ண. இந்த எலி சாதாரண சிங்கம் இல்ல, இது ஒரு சேவிக்கப்பட்ட சிங்கம். சேவிங் பண்ண சிங்கமா? சிங்கத்துக்கு செய்யும் அசிங்கமானடா இருக்கும். ரைமிங் எல்லாம் நல்லா இருக்கு, மீனிங் மிஸ் ஆகுடா. சரி வேமா, ஜாமான் தட்டாளுங்கடா. உங்களை நான் வச்சு வேலை வாங்குறது குட்டு குதிரை மலை சவாரி பண்ற மாதிரி இருக்கு. டேய் செனப்பையில அங்க அங்க பறக்கிட்டு போறா. வேமாடா வேமா அள்ளுடா. என்ன கார் வர்ற சத்தம் கேக்குது? போன போலீஸ் அதிகாரி எதுவும் வந்துட்டாரா? டேய் புதுசா ஒரு போலீஸ் வாராறா. போலீஸா? டேய் டேய் பராதீங்கடா பராதீங்கடா. இந்த ஜாமான் இந்த போறா பின்வலியா வேன்ல ஏத்துக்கடா போங்கடா. என்ன பாய் ஜாமான் ஏத்த வந்திருக்கீங்க? அது வரைக்கும் நான் சமாளிச்சு தொலைறடா. வா 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 வா. இந்த ஆளுடா எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. ஐயோ, தட்ட வேகத்தை பார்த்தா உடைச்சு உள்ள வந்துருவா போல இருக்கு. சார், என்ன வேணும் உங்களுக்கு? ரிட்டையர்ட் ஐஜி ரங்கராஜன் வீடு. அவர் தான் காலி பண்ணி வேற வீட்டுக்கு போயிட்டாரு சார். இல்ல, காலி பண்ணி இங்க வந்ததை தான் சொன்னாரு. இந்த வீட்டை காலி பண்ணிட்டு தான் வேற புது வீட்டுக்கு போயிருக்கா. இல்ல சார், என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, சார் நாங்க இன்னைக்கு தான் ஃபேமிலியோட குடி வந்து கணபதி ஹோமம் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி காலையில இருந்து ஒவ்வொருத்தரா வந்து அவரை கேட்டு கேட்டு தொந்தரவு பண்ணலாம். நாங்க எப்ப ஹோமத்தை முடிக்கிறது, எப்ப பாலை காய்ச்சி குடிக்கிறது? சாரி சார், சாம பாலையே காய்ச்சாம ஜாமான் பூரா எடுத்து போயிடுறேன் சார். ஆமா, பண்றலாம் பண்ணி புரியல. அப்புறம் சாரி சார், மேரி சார், ஸ்டோரி சார். அவர் போட்டோ இங்க இருக்கே, அது எடுத்து வைக்க மறந்துட்டானுங்க சார். மறந்துட்டானுங்களா சார்? மறந்துட்டாரு சார். வை டார்ச்சர் மீ. ஒரே டிபிக்கல் டார்க், ஓமமே முடிக்க முடியாது போல இருக்கு. போங்க. பின்னாடி என்ன சத்தம்? அது என் வைப்பு பால் காய்ச்சிட்டு இருக்கா சார். பாத்துமா பாத்துமா. ஓகே மாமா. ஓகே
ரெண்டு குரல் சார் நேக்கு இரு மலர்கள் அதாவது ரெண்டு சம்சச சம்சாரம் ஒன்னு பத்துமா ஒன்னு பாமா ரெண்டையும் காமா வச்சு ஓட்டின் இருக்கேன் போதுமா சார் இதெல்லாம் உங்களுக்கு தேவையா சே சே இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்ப கிளம்புங்கோ ஓகே சாரிங்க சார் அவரை பார்த்தேன்னா அவர் விளாசத்தை யாத்தையா கொடுத்து விடுங்கோ வாசல்ல போர்டா வச்சுடுறேன் நல்ல சிவபூஜையில ஒட்டக சிவிங்கி வந்த மாதிரி இவர் பண்ண டார்ச்சர்ல கழுத்துல இருந்து கபட்ட வரைக்கும் வேர்த்து ஊத்து நேக்கு சார் ஹாய் என்ன மோகன்ராஜ் என்ன இந்த மார்னிங் சார் எப்படி இருக்கீங்க குட் உங்களை பார்க்க தான் வந்தேன் அட என்ன பார்க்க வந்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடலாம்ல வீட்டுக்கு தான் போனேன் சார் நீங்க காலி பண்ணிட்டீங்களாமே அதை காலி பண்ணிட்டு வேற வீட்டுக்கு வந்துட்டேன்ல சரி சார் வேற வீட்டுக்கு போனீங்கன்னா சொல்லலாம்ல என்ன இது அந்த வீட்டுக்கு வந்ததுதான் சொன்னேன்ல என்ன சார் குழப்பறீங்க இப்படி இப்ப நீங்க எந்த வீட்டுல இருக்கீங்க அதான் புதுசா குடி வந்திருக்கேன்ல அந்த வீட்டு தான் சொல்றேன் ஐயோ அந்த வீடு தான் எந்த வீடுன்னு கேக்குறேன் கனகதாரா இல்லம் 53 கோயில் தெரு இங்கிருந்து நேர போய் ரைட்ல திரும்பினா 3rd வீடு சார் நான் அங்கதான் சார் போனேன் நீங்க அங்க இருந்து காலி பண்ணிட்டதா சொல்லி இன்னொருத்த குடி வந்து பால் காய்ச்சிட்டு இருக்கேன் சார் என்னது ஏன் வீட்டுல ஒருத்த புதுசா பால் காய்ச்சறான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து இல்லாமல் வெளியிலேருந்து ஆள் அனுப்ப நீங்கள் எடுத்த முடிவு கரெக்டானது தான் ஆனால் நீங்கள் அனுப்புகிற ஆள் சாதாரண ஆளாக இருக்கக்கூடாது எந்த சூழ்நிலையிலையும் மாட்டிக்காமல் சமாளிக்க தெரிஞ்ச ஆளாக இருக்கணும் அதான் சார் யார் அனுப்புறதுன்னு யோசிச்சிட்ருக்கேன் ஒருத்தனால முடியும் யார் சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் என் வீட்டில் புகை போட்டு போனானே அவன்தான் சார் அந்த திருடனே முள்ள முள்ளால தான் எடுக்கணும் ஒரு திருடனை இன்னொரு திருடனை வச்சு தான் பிடிக்கணும் சார் இவ்வளோ பெரிய கேஸ ஒரு திருடன் நம்பி ஒப்படைக்க சொல்றீங்க அப்படி சொல்லாதீங்க போலீஸுக்கும் திருடனுக்கும் ஒரே மூளை தான் அவனை எப்படி பிடிக்கிறதுன்னு நாம யோசிப்போம் நம்மகிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு அவன் யோசிப்பான் சில சமயம் நம்மளை விட அதிகமாகவே யோசிப்பான் நீங்க சொல்றதெல்லாம் ஓகே சார் அவன் எப்படி அந்த கூட்டத்தை ஹேண்டில் பண்ணுவான்னு நீங்க நம்புறீங்க என்ன சொல்றீங்க மோகன்ராஜ் நான் ஒரு போலீஸ்காரன் என் வீட்டுக்குள்ளேயே வந்து நீங்க ஒரு போலீஸ்காரன் உங்ககிட்டயே நடிச்சு ஏமாத்தி கண்ணு முன்னாடியே திருடி ரெண்டு போலீஸ்காரங்களை போலீஷாக்கிட்டு போயிருக்கான் இந்த ஹேண்டிலிங் போதாதா என் அனுபவத்தை வச்சு சொல்றேன் அந்த மலையை குடையறதுக்கு இந்த எலிதான் சரி முதல்ல அவன் எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு இமீடியட்லி இந்த ஜாப் அவங்ககிட்ட கொடுங்க நம்பிக்கையை பொன்னெழுத்தில் எழுது
ஏதும் இங்கே பட்டினியால் செத்து சின்ன யாரும் இங்கே கேட்டதுண்டா சொல்லுங்க சொல்லுங்க நாளைக்குன்னு நம்மை போல தானியத்தை சேர்த்து வைக்கும் கெட்ட புத்தி பறவைக்கெல்லாம் இல்லைங்க இல்லைங்க வல்லவனோ உள்ளதெல்லாம் நாளைக்குன்னு சேர்த்துக்கிட்டான் நல்லவனோ கஞ்சிக்கின்றி விதியில வந்து நின்னா வல்லவனும் வேணாம் அட நல்லவனும் வேணாம் காட்டி வந்தா தூத்திக்கணும் எப்பப்பா சிந்தப்பா சின்ன கடி சின்னா சின்ன கடி சின்னா சின்ன கடி சின்னா சின்னா சின்ன கடி சின்னா சின்ன கடி சின்னா சின்ன கடி சின்னா ஜாதி என்ன பார்த்ததில்ல பொண்ணு மண்ணா நாங்க எல்லாம் சேர்ந்துட்டோம் சேர்ந்துட்டோம் எங்களுக்குள் சொந்த பந்தம் ஏதுமில்ல ஆன போதும் மாமன் மச்சம் சொந்தம் சொல்லி வாழ்ந்துட்டோம் வாழ்ந்துட்டோம் உள்ளதெல்லாம் உள்ளபடி பங்கு போட்டு வச்சுக்குவோம் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நாங்க ஒன்னா நின்னுக்குவோம் ஆபத்துன்னு வந்தா அடவுயிரை கூட தருவோம் இப்படித்தான் வாழணும்னு கத்துக்கிட்டோம் கத்துக்கிட்டோம் அடிங்க சார் அடிங்க இது அங்க வச்சு அடிக்க வேண்டியதானே அதுக்கு எதுக்கு தனியா கூட்டி வந்து அடிக்கிறீங்க சார் நீங்க அடிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு சார் அது மாதிரி நான் திருடுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு என்னடா காரணம்னு கண்ணாடி கட்டி லுக்கிலே கேட்குறீங்க அதானே சொல்றேன் எழுதிக்கேன் சார் நானும் உங்களை மாதிரி ஒரு பெரிய போலீஸ் ஆபீசர் ஆகணும் தான் சார் ஆசைப்பட்டேன் அது கிடைக்காட்டினாலும் அட்லீஸ்ட் ஒரு மினி கான்ஸ்டபிள் ஆச்சாகணும் தான் சார் ஆசைப்பட்டேன் அதுக்காக நானும் ஆயிரக்கணக்கான முட்டையும் பல லிட்டர் கணக்கான பாலையும் பாம்பு மாதிரி குடிச்சு 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 உடம்பை டெவலப் பண்ணி போலீஸ் செலெக்ஷன் போனோம் சார் ஆனால் அந்த ரிட்டையர்ட் ஐஜி மிஸ்டர் ரங்கராஜன் என்ன பண்ணார் தெரியுமா நெஞ்சில் அகலம் ஒரு இஞ்சி கம்மியாக இருந்ததுக்காண்டி என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டார் சார் ஒரு இஞ்சி சார் ஒரு இஞ்சி ஒரு இஞ்சியில் என்ன சார் கெட்ட போகுது என் லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சு சார் பிலீவ் மீ என்ன மாதிரி வேகத்தோடையும் துடிப்போடையும் இருக்கிற ஒரு ஃபயர் மேனை பயன்படுத்த தெரியாத உங்க டிபார்ட்மெண்ட் என்னை வச்சு பலன் மட்டும் அடைஞ்சிருக்கு சார் ஒரு திருடனா தன்னைத்தானே தியாகம் பண்ணிக்கிட்டு ராப்பகலாக உழைச்சு டோட்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் வேலை கொடுத்துருக்கேன் சார் நியாயப்படி பார்த்தா உங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற அத்தனை பேரும் வாங்குற சம்பளத்தை 1% புரோக்கர் கமிஷன் எனக்கு கொடுக்கணும் சார் புரோக்கர் கமிஷனா பின்ன இதுவரைக்கும் யாஜாஜன் கேட்டு பண்ணலாம் இல்ல நீங்க தான் யாஜாஜன் வாங்கி கொடுத்துருப்பீங்களா நல்லா திங்க் பண்ணி பாருங்க சார் சார் துப்பாக்கி எடுக்கிற அளவுக்கு நான் என்ன சார் சொன்னேன் சார் என் பொசிஷன் உங்கள்ட சொன்னேன் சார் அதுக்காண்டி தப்பான டிசிஷன் எடுக்காதீங்க உண்மையில 600-650 திருட்டு கேஸ் இருக்கு டிபார்ட்மெண்ட்ல மொத்த ஜாதமே எங்க கையில இருக்கு நான் நினைச்சிருந்தா இந்த கேஸ் வச்சு உன்னை என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம் உன்னை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்க தெரியுமா சார் 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 அங்க வச்சு அமுக்காதீங்க சார் அதை ஆனாகாமே இங்க ஆப்பாயிரு சார் இதை எடுத்துட்டு என்கிட்ட சொல்ல வந்த மாதிரி சொல்லுங்க சார் நான் இப்ப ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கேன் எது ஆபரேஷனா ஓ சைல டாக்டருக்கும் படிச்சிருக்கீங்களா என்ன ஆபரேஷன் சார் மூளை ஆபரேஷனா மூளை ஆபரேஷனா எதுல பெசல நீங்க ஐயோ பின்னால துருதாரு வெடிக்க போகுது யோ ஆபரேஷன் திருடனை பொறி வச்சு பிடிக்கிறதுன்னு இன்னொரு அர்த்தம் இருக்கு ஓ அதுக்கு பேரு ஆபரேஷனா சாரி சார் சொல்லுங்க ஒரு கடத்தல் கும்பலை பிடிக்கிறதுக்காக டிபார்ட்மெண்ட்ல எனக்கு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க அந்த கும்பலை உன்னை வச்சுதான் பிடிக்க போறேன் கடத்தல் கும்பலை என்னைய வச்சு பிடிக்க போறீங்களா இது மட்டும் நீ செஞ்சேனா உன் மேல இருக்கிற அத்தனை கேஸ் நான் கேன்சல் பண்றேன் நீ நினைச்ச மாதிரியே உன்னை நான் போலீஸ் ஆக்குறேன் என்னது போலீஸா நானா ஆமா நீ போலீஸ் டிரஸ் போட கூடாது எது போலீஸ் டிரஸ் போட கூடாதா போலீஸ்னே வெளியில சொல்ல கூடாது சார்
போலீஸ் ஸ்டேஷன் போடாம போலீஸ் சொல்லாம பின்ன கக்கிஸ் கலர் வளைக்க கூப்பிடுங்க. நீ ஒரு ஸ்பை. ஸ்பையினா? ரகசிய போலீஸ் உளவாளி. ஐயோ நிறைய சொல்றாரு. நாளைக்கு நான் சொல்ற இடத்துக்கு வா, கேஸ் டீடைல்ஸ் எல்லாம் தரேன். சொல்லுங்க சார். இவன் தான் நாகராஜன். வெளி உலகத்துக்கு இவன் ஒரு நட்சத்திர ஹோட்டல் ஓனர். ஆனா மறைமுகமா நிறைய கடத்தல் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். சமீபத்துல அவன் பண்ணிட்டு இருக்கிறது இல்லீகலா சிகரெட்டை கடத்துறது. எப்படியாவது நீ அந்த கேங்குள்ள போய் அவங்க ரகசியத்தை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அப்பப்ப எனக்கு தகவல் சொல்லிட்டு இருக்கணும். சார் இவ்வளவு டீடைல் வச்சிருக்கு நீங்க, நான் ஒரு ஆளு என்கிட்ட வந்து சொல்லலாமா? நீங்களே போய் பிடிக்க வேண்டியதானே. அது அவ்வளவு சுலபம் இல்ல. இவனோட லிங்க் பெரிய லிங்க். இவனுக்கு சிகரெட் எங்க இருந்து வருது, சிகரெட் எங்க கைமாறுது, சிகரெட்டை எங்க மறைச்சு வச்சிருக்கான், மொத்த சரக்கையும் யாருக்கு விற்கிறான், இந்த விஷயத்துக்கு எதுக்குமே எங்க கிட்ட ஆதாரம் இல்லை. அந்த ஆதாரத்தை கலெக்ட் பண்ணத்தான் நீ அந்த கூட்டத்துக்குள்ள போற. சார் நீங்க சொல்றத பார்த்தா அவன் பக்கா கிரிமினல் மாதிரி தெரியுது சார். இவன் இருக்கிறதுக்கு அவ்வளவு சாதாரணமா என்னால போக முடியுமா? யூ ஆர் கரெக்ட். அதுக்கு எங்கிட்ட ஒரு வழி இருக்கு. இவன் தான் படகு பாபு, நாகராஜனோட ரைட் ஹேண்ட். இவங்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிக்கிட்டு தான் நீ அந்த கேங்குள்ள போனோம். சரி சார், இவன் எங்க சார் இருக்கான்? இவன் அட்ரஸ் கூட நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். இப்போ அவன் ஜெயிலுக்குள்ள இருக்கான். எது ஜெயிலுக்குள்ள இருக்கானா? சரி சார், அவன் வெளியே வந்தா நான் டியூட்டி ஸ்டார்ட் பண்றேன் சார். அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. இப்பவே நீ உள்ள போய் அவங்க கிட்ட பழகிக்கணும். அப்ப நீங்களே என்ன கைத்தாங்களா கொண்டு விட்டு வந்துருங்க. ஏ எலி, அந்த ஐடியா எல்லாம் எங்களுக்கு தெரியாதா? எக்காரணத்துக்கு கொண்டு உனக்கு எனக்கு சம்பந்தம் இருக்கிற விஷயம் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சிச்சுன்னா நம்ம பிளான் எல்லாமே ஸ்பாயில் ஆயிடும். மறுபடியும் சொல்றேன், நீ போலீஸ் ஆகணும்னா உள்ள போய் அவனை எப்படியாவது பிக்கப் பண்ணு. என்ன சார், இதுக்கு பேர் தான் ரகசிய போலீஸா? பழைய மாதிரி திருடா இருந்தா தப்பு பண்ணிட்டு உள்ள போனா, இப்ப புதுசா பெருசா என்ன பண்றது? செத்து யோசிக்க வர்றாங்களா? ஓயாம தலைக்கு மேலேயே. யோ எலி, அத என்ன மரத்துல தொங்குற மாங்காவா கல்ல தூக்கி வாங்குற பிளைட்டியா? எக்ஸாக்ட்லி, இந்த எளிய பொறுத்தளவுக்கு அந்த பிளேட்டு இப்போதைக்கு எனக்கு மாங்காதான். போறேன் பாருங்க கடையை. போராடுவோம், போராடுவோம், தாகும் வரை போராடுவோம், கொந்தளிப்போம், 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 எங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை கொந்தளிப்போம். ரத்து செய், ரத்து செய், ரத்து செய், ரத்து செய், விமானத்தை ரத்து செய், என்னது விமானத்தை ரத்து செய்யணுமா? என்ன விளையாடுறீங்களா? என்னதான் உங்க பிரச்சனை? பின்ன என்ன சார், ராத்திரி 11 மணிக்கு ஒன்னு, 1 மணிக்கு ஒன்னு, அசந்து தூங்குற நேரம் 3 மணிக்கு ஒன்னு, அதிகாலை 5 மணிக்கு 2, இப்படி ஏற இறங்க ஏற இறங்கன்னு தலைக்கு மேலேயே சுத்தி திருத்திக்கிட்டா மனுஷ மக்கள் எப்படி சார் தூங்குறது? அதுக்குதான் சார் இந்த உண்ணாவிரத போராட்டம். டேய், சவுண்ட் இல்லாம எப்படி ஃப்ளைட் பறக்கும்? சாரி சார், லிசன் டு மீ சார், ஒரு புருஷங்காரன் குரட்டை விட்டான்னா பொண்டாட்டிக்காரி டைவர்ஸ் பண்றான், பொண்டாட்டிக்காரி குரட்டை விட்டா புருஷங்காரன் டைவர்ஸ் பண்றான். கேவலம் ஒரு குரட்டைக்கே இவ்வளவு பிரச்சனை இருக்கு போகுது சார். ராத்திரி பூரா நீ சவுண்ட குடுத்துட்டு பிளேட்டுகள் பறந்துக்கிட்டா மனுஷ மக்கள் எப்படி சார் குழந்தை குட்டியோட தூங்குறது? இந்த மாதிரி சவுண்டோட பறக்க வர்றதுக்கு யார் சார் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தது? கேன் யூ ஆன்சர்? டேய், பெர்மிஷன் கொடுத்தாலும் கொடுக்கல, சவுண்ட் வரதாண்டா செய்யும். அப்ப பிளேட்டை சிட்டி மேல பறக்க விடாம ரூட்டை திருப்புங்க. ஆர்வலர்கள் போரா கையில சமூக தீவிரவாதி மாதிரி இருந்துகிட்டு இவங்க கிட்ட சமூக ஆர்வலர்னு சொல்றாங்க. ஏட்டு என்ன ஊதுது? இவனுங்களை வேற மாதிரி டீல் பண்ணுங்க சார். டேய், முதல்ல இந்த இடத்தை காலி பண்ண போறீங்களா இல்லையாடா? நீங்க ஏர்போர்ட்டை காலி பண்ண முடியுமா முடியாதா? காலி பண்ணப்படா. என்ன அண்ணன் தெரியாதனடா பேசுறேன்? தெரியல சுத்தம். ஹலோ கண்ட்ரோல் ரூம், எத்தனை பேர் போராட்டம் நடத்துறாங்க?
ஆ ஒரு 20-25 பேர் சார். இன்னும் ஹாஃப் an hourல கலெக்டர் வந்துருவாரு. அதுக்குள்ள கிளியர் பண்ணிடுவீங்கல்ல? இல்ல சார், கிளியர் பண்ணிரலாம் சார். பிரச்சனை இருக்காதுல்ல? கண்டிப்பா கிளியர் பண்ணிரலாம் சார். என்னனே இதோ கிளியர் பண்றேன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது வேற ஒண்ணுமடா, நம்ம ஏர்போர்ட்ட காலி பண்ண சொல்லணும்ல, அதை தான் இங்கிலீஷ்ல கிளியர் பண்ணிடுறேன்னு கிளியரா சொல்றாருன்னு நினைக்கிறேன். என்னடா பின்னால எல்லாரும் பொட்டு புட்டுன்னு காலரா வந்த மாதிரி விழுவாங்க? விழுகாம என்ன பண்ணுவாங்க? உண்ணாவிரதத்துக்கு இடையில எல்லாருக்கும் ரகசியமா பிரியாணி வைத்தர சொன்னில்ல, அதை நம்பி இவங்கெல்லாம் சாப்பிடாம தொலைஞ்சிட்டாங்க. யோ, இந்த விழுந்து கிடக்குற சமூக ஆர்வலர்கள் அத்தனை பேர்த்தையும் தூக்கி வண்டியில போடுங்கயா. எஸ் சார். என்னன்னு பொடத்தை தூக்கிட்டு போடுற மாதிரி போடுறாங்க, என்னன்னு கேளுங்க. கேக்குறடா, சார் பாத்திர வண்டிதான். டேய் நீ கேளுறா போலீசடியா அடமலை மாதிரி சட்ட சட்ட சட்டல விழுது. ஐயோ, நம்மளும் நேரம் முழு போலீஸ் அட்டுக்கலர் ஆயிருந்தா இவனை பிரிச்சு நேர வாக்கியம் எனக்கும் கிடைச்சிருக்குமே. என்ன இப்படி அராஜகம் பண்றாங்க? மயங்கி விழுந்தவளை மட்டும் தூக்கி உள்ள போடுவாங்க, பார்த்தா உனக்காக குரல் கொடுத்தவனே கும்மி எடுக்கிறாங்க. போற பக்கம் பார்த்தா அடுத்த நம்மளா நிறுத்தி உள்ள போடுவாங்க. சீக்கிரம் ஒரு முடிவு பண்ணுங்க, சீக்கிரம் ஒரு முடிவு பண்ணுங்க. இருக்கா அந்த மாதிரி தைரியமா இருக்கடா, தைரியமா இருக்கு. பாட்டி நம்மளையும் பண்ற மாதிரில தெரியுது. இருக்கல் சார் தான். டே முட்டை, நீ கேள்ற என்னது? நான் கேக்குறதா போட்டா என் ஜூனு? டேய் நல்ல, சரி சரி விடுறா விடுறா, இதுக்கேண்டா ஜூனு ஜூனுங்கிற? ஆஹா, சுதாரிச்சானே. ஹலோ சார், என்ன சார் எல்லா பசங்களையும் பொதி மூட்டையை தூக்கி போடுற மாதிரி போடுறீங்க? உண்ணாவிரதத்துக்கு தலைவன் நான் ஒருத்தன் உட்காந்துருக்கேன், ஏன் கண்ணு முன்னாலே அத்துமீறீங்க, அதிகார துஷ்பிரயோகம் பண்றீங்க, டீசெண்டா அரெஸ்ட் பண்ணிட்டு போவீங்களா? அவனை போட்டு அடிக்கிறலாமா? எல்லாருமா சேர்ந்து சாணி மிதிக்கிற மாதிரி மிதிக்கிறீங்க? அவன் ஒரு ஹியூமன் பீயிங் இல்ல. நீங்க ரிக்வஸ்ட் பண்ணா நாங்க டீசெண்டா வாபஸ் வாங்குறோம் சார். என்னது வாபஸ் வாங்குறீங்களா? பின்னாடி என்ன எழுதி இருக்கீங்க? புதுசா என்ன எழுதிட்டான்? எல்லாரும் வழக்கமா எழுதுற மாதிரி சாகும் வரை உண்ணாவிரதம்னு எழுதியிருக்கான். என்ன எழுதி இருக்கு? சாகும் வரை உண்ணாவிரதம்னு எழுதியிருக்கேன் சார். சாகும் வரை உண்ணாவிரதம்னு எழுதியிருக்கல? ஆமா. அப்ப மரியாதையா எல்லாரும் இருந்து செத்து கொடுத்துட்டு போங்க. செத்து கொடுத்துட்டு போகவா? என்ன சார் என்னமோ சொத்தை கொடுத்துட்டு போன் சொல்ற மாதிரி சொல்றீங்க. ஏண்டா கூட்டமா வருவீங்க, நாலு குச்சியை ஊண்டி பந்தல் போடுவீங்க, சாகும் வரை உண்ணாவிரம் சொல்லி போட மாட்டிக்கிட்டு பேள போற சாக்களையும் மோள போற சாக்களையும் நாலு நாளைக்கு தேவையானதை சைல நின்னு கொட்டிக்கிட்டு இங்க வந்து ஃப்ளைட்ல சவுண்டு வரக்கூடாது, ட்ரெயின்ல புகை வரக்கூடாது, பஸ்ல ஹாரன் அடிக்க கூடாது, சைக்கிள்ல பெல் அடிக்க கூடாதுன்னு உண்ணாவிரதம் இருப்பீங்க. ஏண்டா எதுக்கு உண்ணாவிரதம் இருக்குன்னு ஒரு வியவஸ்தை வேண்டா? கவர்மெண்ட்ல இருக்கவன இழிச்சவன் நினைச்சீங்களா? நீங்க உண்ணாவிரதம் இருப்பீங்க, நாங்க எங்க பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டுட்டு ராத்திரி பகலும் உங்களுக்கு வந்து விளக்கு பிடிச்சிருக்கேன். கடைசியா நீங்க சமாதானம் ஆகி சாத்துக்குடி சார குடிச்சிட்டு போயிருவீங்க. ஏண்டா இதுக்கு ஏன் சார் டென்ஷன் ஆகுறீங்க? இப்ப என்ன செய்யணுங்கிறீங்க? நீங்க எல்லாம் செத்து குடுக்கற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்டா. அவ்வளவுதானே விழுங்க சார். உங்க பொசிஷன்ல நான் இருந்தா கூட இதைத்தான் செஞ்சிருப்பேன். டேய் எல்லாம் உட்காருங்கண்ணா, உட்காருங்க. அணக்கட்டு இங்க இருக்கு அணக்கட்டுல அம்புட்டு மதகும் திறந்து கிடக்கு. என்னது மதகா? புரியலையா? அங்கே பார், அந்த கவட்ட தான் மதகு. அதாவது நாம தப்பிக்கிற வழி. இந்த கவட்ட வழியா எவவே நுழைய முடியுமோ அந்தந்த கவட்ட வழியா புகுந்து தப்பிச்சு உயிர் புடிச்சுக்குங்க. இல்லைன்னா அந்த ஆள் சொன்ன மாதிரி இருந்து செத்து கொடுத்துட்டு வாங்க. புரியுத? நான் ஜூட்டுனவன ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகேவாடா? ஜூன்!
பிளைட்டு பறக்கக்கூடாதுன்னு உண்ணாவிறது இருந்தது பெரிய மடத்தனமா போச்சேன். எங்கெல்லாம் தெரியுது உன் பேச்ச கேட்டு உன்னை நம்பி நம்ம என்ன தாங்க முடிச்ச வைக்கி முள்ள மாதிரி கேப் மாதிரி கத்தி பிளேடு அருவா பிட்பாட்டு அத்தனை உண்ணாவிரத்து கொடுத்தா நீ பண்ண வேலைக்கு அத்தனை பேர் நம்மளும் தெரிஞ்சிட்டு இருக்காங்க. வர வர உன் போக்கே சுத்தமா சரியில்லை. என்னாச்சு உனக்கு தெரிஞ்சிட்டியா? எழுச்சி அம்மா நீ சரியில்லை. நாங்க ரெண்டு பேரும் இங்க சொந்த ஊருக்கே போறோம். போவீங்கடா போவீங்க. போக விட்டா தானே. இந்தாள் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கடா. அண்ணே நான் கடையில் ஆட்டையை போட்டோம்ல அந்த கடையோட ஓனர் அவனா? டேய் நகையை மட்டும் உரைச்சி பார்க்கறவளடா. நானு பல பேரை பல விதமா உரைச்சி பார்த்தாண்டா அந்த நகை கடை ஆரம்பிச்சேன். அப்படிப்பட்ட என்னைவே உரைச்சி பார்த்து என் தூக்கத்தை கெடுத்தீங்களடா. டேய் அன்னைக்கு இவனால உண்மையான போலீஸ் நம்பித்தாண்டா உங்க கைவரிசையில நான் ஏமாந்தேன். அப்பவே நீங்க டாவுக்காரன் தெரிஞ்சிருந்து வச்சுக்க என் கைவரிசையை நான் உங்ககிட்ட காட்டியிருப்பேன்டா. இப்ப ஒண்ணு கட்டு போகல. உங்களை பொழந்து கட்டாம இந்த ஊரை விட்டு போக மாட்டேன்டா. நீ பரவாயில்ல இருக்கு சார் பரவாயில்ல. இது ஓ இந்த சலிட்டு நமக்கு இல்லையோ. எலிச்சாமி என்னடா பேர் இது எலிச்சாமி? அதை கேட்குறீங்களா சார்? அம்மா பேர் எலிசபெத்து, மேட் இன் லண்டன். அப்பா பேர் சாமிக்கண்ணு, மேட் இன் கொட்டாம்பட்டி. அம்மா இந்தியாவுக்கு டூர் வந்தப்ப அப்பா கைடா போனவர் அம்மாவை ரைடு பண்ணி கல்யாணம் பண்ணிட்டார். அவங்களுடைய ப்ரொடக்ஷன் தான் சார் நான். அதனால தான் அம்மா பேரில் இருக்க எலியும் அப்பா பேரில் இருக்க சாமியும் எடுத்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பெத்த பிள்ளைக்கு எலிச்சாமின்னு பேர் வச்சுட்டாங்க சார். டேய் என்ன செஞ்சுட்டு வந்தேன்? பேய்க்கு பிரசவம் பார்த்து வந்தேன். ஏன் சார் பேப்பருக்கு பேர் படிக்கிறீங்க நீங்கள்? ஆமாம் என்ன வர வர ரொம்ப அசம்பந்தமாக இருக்கீங்க நீங்கள். அப்போ இங்கே வரவே முறை என்ன செஞ்சான்னு தெரியாமலேயே சோத்தை போட்டு வளர்க்குறீங்க. என்ன சொன்ன? இல்லை சார் உங்கள் கேர்லெஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஹேங் ஓவர் ஆகுது. ஓஹோ அப்படிங்களா தம்பி? யோ சார் தம்பியை கூட்டு போய் எட்டாம் நம்பர் ரூமில் மல்லாக படுக்க போய் வந்து மண்ணு மிதிக்கிறேன். போங்க தம்பி. மண்ணு மிதிக்க போறீங்களா? நடுறா. என்னத்தை நடுறது? நடுறா நடுறா. ஏன் சார் டென்ஷன் ஆகிறாரு? எதுவும் பிள்ளைக்கு பேசிட்டு கேட்டலையா? கொஞ்சம் சுமோத்தா டீல் பண்ணுங்க தலைவா. நீங்க என்ன கண்ணுலாம் பதுங்குற மாதிரி தருக்கு புருக்கு தருக்கு புருக்குன்னு மிதிச்சு நகட்டி எடுத்துட்டாங்களே. பாவம் ஆயில்லாதவ சாப்பிட வழி கேட்கிறான். இப்ப போனவன கேக்குறானா இவனு அவன் கேசா? ஓ சாப்பிட போயிருக்கானா? டேய் மாப்ளே சாப்பிட எனக்குதான் இருக்கு, சீக்கிரமா வாடா. நினைச்சு பேசுனா கொஞ்ச நேரத்துல என்ன ஊமி ஆக்கிட்டு போயிட்டாங்களே. சரி
என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி கிறுக்க மாதிரி தெரியுதா? வரையும் கூட என்கிட்ட வந்து என்னது என்னடா அவனே வாய் பேச முடியாதவன். பாவம், அவன் வந்து சாப்பிடறதுக்கு இடம் எங்கன்னு கேட்டா அவன் அடிச்சதும் இல்லாம போய் வேற சொல்றேன். ஒருவேளை வண்டி ராங் ரூட்லயே போய்கிட்டு இருக்கு. என்ன இவன் பார்வையே சரியில்லை? இவன் உண்மையிலே பேப பேபாவா இல்ல சைக்கோவா? வரிசையா இல்ல வர்றாங்க, யார் அனுப்பி வைக்கிறா அவங்கள? ஐயோ, இவன் என்ன சிந்தனையில இருக்கான்னு தெரியல. என்னப்பா ஃபேமிலி தான்ப்பா? போதுப்பா, முடியலப்பா, போப்பா. படகு பாபுவா போற்ற வேண்டியதான் துடுப்ப. ஒன் மினிட் பிரதர், 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 பிரதர். ஆட பீத்திர பயன ரிசீவ் பண்ணாம போயிட்டானே. இந்த கரலை கட்டிய மிஸ் ஆகிற மாதிரி விட்டு இன்னைக்கு இவன் கதையை முடிச்சிட வேண்டியதுதான். கையில கட்டிய வச்சிருக்கானே, இந்த இடம் சரியா வருமா? சிங்காவானு தெரியலையே, பாப்போம். வணக்கம் பிரதர். நீ சம்பந்த இல்லாம வணக்கம் போடுற? சம்பந்த படுத்திக்கிறது தாங்க வணக்கத்தையே கண்டுபிடிச்சிருக்காங்க. அது போக மனசுக்கு மனசே வணக்கம் சொல்றது ஒரு வழக்கம், நல்ல பழக்கம். அதை சுவிட்டா ரிசீவ் பண்ணாம ஏன் விரைக்கிறீங்க, முறைக்கிறீங்க? ஒய் ஒய்யா, தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ண வணக்கம் போட கை இருக்காது. ரைட்டுங்க, தூக்குங்க உலக்கைய. ராமாயணத்துல எங்கடா பீம வந்தான்? மகாபாரதத்துல தானடா வந்தான். எங்க ஊர் நாடகத்துல கெஸ்ட் ரோல் பண்ணிருக்கா? கெஸ்ட் ரோல் வணக்கம் சொன்னா திரும்ப வணக்கம் சொல்லல, கட்டே பிடிக்க கை இருக்காது. முசுறு பிடிச்ச மூதே யார்? யார் இந்த எலி மந்தைய நம்ம ரூட்ல கிராஸ் பண்றான்? முட்டையினை காணும், இன்னைக்கு அவனை முடிக்காம விடக்கூடாது. போலீஸ் வேலைக்கு சேரணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா ஒரு பிகில் ட்ரைனிங் எடுக்காம விட்டமே. எடுத்துட வேண்டியதான். அப்படியே ஐயனாரே, நினைச்சதெல்லாம் நடக்கணும்ப்பா.
ஊதுற மாதிரியே இருக்கு. இப்ப கொஞ்சம் லெந்தா ஊதுமா? முக்கி ஊதுனா மூத்திரம்ல வருது. அடச்சே தப்பிச்சான். இவ்வளவு நேரம் நீதான் ஊதிட்டியா? ஆமா நான் தான் ஊதிக்கிறேன். வாடன் ஊதத்துல நீ என்ன ஊதுற? வாடன் ஊதுறப்ப என்ன சத்தம் கேக்குதோ அதே சத்தம் நான் ஊதுறப்ப கேக்குதான்னு பார்த்தேன். அத விட எஸ்டா டியூன்லாம் வருது. வேணா நீ ஊதி பாரு. என்னடா என்கிட்ட வந்து எப்ப பார்த்தாலும் உரண்டை எழுதிக்கிட்டு வணக்கம் சொன்னா வணக்கம் சொல்ல மாட்டேங்கிற. பிகில் எடுத்து ஊதுனா ஊத கூடாதுங்கிற. ஏன்னா ஜெயிலுக்குள்ள அரசாங்கம் நடத்துறியா நீ? டேய் நான் எங்கடா அரசாங்கம் நடத்துறேன்? அரசாங்கம் தான்டா என்ன நடத்துது? கிராசி மனாரா, கிராசி மனாரா சொல்ல வந்தது மறந்து போ. கிராசி மனாரா. டேய் நான் ஒன்னு சொல்ற நல்லா கேட்டுக்க. நீ ரவுடினா நானும் ரவுடி தான். உனக்கும் களினா எனக்கும் களிதான். உனக்கு மட்டும் என்ன கெடா வெட்டியா சோறு போட்டுக்கிட்டு இருக்காஜ? டேய் உனக்கும் கட்ட போட்ட சட்டை தான் எனக்கு கட்ட போட்ட சட்டை தான்டா. உனக்கு என்ன கோட்டு சூட்டு கூலி காசா கொடுத்துருக்காஜ? இங்க பாரு, போலீஸ் உன்னையும் உள்ள வச்சு மதிக்குது, என்னையும் உள்ள வச்சு மதிக்குது. போலீஸ் உனக்கு மட்டும் நான் மசா தடை பண்ணிக்கிட்டு என் பிசு கோத்து என் கிட்ட இனிமேல் மோதிரம் நீங்க என் மறுமணியெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும்டா. போடா போடா, போகாட்டி போடா, நான் போறேன்டா. போடா போங்கடா. என்ன பத்தடின்னு எதுக்கு வந்திருக்கிற? என்ன என் சேட உன்னை கிராஸ் பண்ண போதெல்லாம் பிடிச்சி வச்சு அடிக்கிற? ஐயய்யய்யய்ய அடிக்கலப்பா, சும்மா அடிச்சு விளையாண்டு. உன்ட்ட நீ அடிச்சு விளையாட நான் தான் கிடைச்சனா? அப்போதைக்கு நீ தான் கிடைச்ச. நான் யார் தெரியுமா? தங்கம் கொஞ்சம் கூட யோசிக்காம என் குடும்பத்துல இருக்க மொத்த பேரையும் கொன்னு குவிச்சிட்டு ஜெயிலுக்கு வந்த வேணா. மொத்த பேரையும் கொன்னுட்டு வந்தியா? என்னையும் அடிச்சு விளையாடுறியா? அம்மா என்னது? உன்னை இந்த குச்சியை வச்சே குத்தி குத்தி விளையாட போறேன். ஐயோ அதெல்லாம் வேணாப்பா, என்னை வந்து கூட பிறந்த அண்ணனா நினைச்சுக்கடா. அவனை தாண்டா முதல்ல கொன்ன. அப்படியா? அப்ப என்னை தம்பியா நினைச்சுக்க? தம்பியை தாண்டா தடையுமே இல்லாம கொன்ன. சரி சரி, தாய் மாமனா நினைச்சுக்கப்பா? தாய் மாமனை தாண்டா வாய்க்குள்ள குச்சி விட்டே கொன்ன. வாய்க்குள்ள குச்சிய விட்டா? அதான் நம்ம வாய்க்கு நேரம் குச்சி வச்சு நிக்கிறானா? அசையாம நில்லு. என்னப்பா பண்ண போற? என்ன பண்ண போறனாப்பா? தப்பு மேல தப்பு, தப்புப்பா. வேணாப்பா சொன்னா கேளுப்பா. இனிமேல் ஒண்ணு அடிச்சு விளாட மாட்டப்பா. குச்சிய கீழே போடுப்பா. பாப்பா எங்க போயிட்டா? இவங்கிட்டயே இவ்வளவு சப்ஜெக்ட் இருக்கு. ஜெயிலுக்குள்ள எவன் என்ன பண்ணிட்டு வந்திருக்கான்னு தெரியாம நம்ம சில்லி புத்திய காட்டக்கூடாதுப்பா. காட்டவே கூடாது. கண்ணமேய விட்டியா, கண்ணி பொண்ண துட்டியா, ஓரம் கஞ்சா வித்து ஏட்டு கண்ணில் பட்டியா. ஆபீசர அடிச்சையா, ஆள கழுத்த அறுத்தையா, ஆத்தங்கர ஓரத்தில காய்ச்ச சரக்கு வித்தையா. கையால முறிச்சு புட்டு ஜெயிலு வந்தியா, கந்து வட்டி வாங்கி புட்டு உள்ள வந்தியா, காக மோதி வந்தியா, சந்தேகப்பட்டு சகிய கும்பு வந்தியா, காணாத காணகத்தே. பகையமூதி பெருசு பண்ணி வந்தியா, பஞ்சாலி சண்டையில உசுரை எடுத்து வந்தியா. எதுக்கு வந்த தம்பி நீ என்னலாமா தம்பி? எதுக்கு வந்த தம்பி நீ என்னலாமா தம்பி? தெரியுமா கஞ்சிக்கு
நாலு வீடு போன ஆகுமா எதுக்கு வந்த தம்பி நீ என்ன லமா கம்பி எதுக்கு வந்த தம்பி நீ என்ன லமா கம்பி முடிவெடுத்த ஆளெல்லாம் தூக்கு மேட ஏற போகும் நாள எண்ணி வாடுறான் அஞ்சு நிமிஷம் ஆத்திரம் ஆள முழுசு மாத்திரம் ஆயில் கைதியாக உன்னு அழுது புலம்ப வச்சிரும் உத்தியோகம் பார்க்கணும்னு கனவு கண்டவே வேலூர் ஜெயிலுக்குள்ள குளிய தோண்டுறான் பட்டாத மாப்பிள்ளையா தெரிய நினைச்சவே பாளையம் கோட்டையில பார உடைக்கிறான் கோபத்தில பொறுமை வேணும் நெஞ்சில எண்ணி பாரு தம்பி நீ என்ன மட்ட கம்பி எண்ணி பாரு தம்பி நீ என்ன மட்ட கம்பி போ போ சீக்கிரம் போ யோ படகு தனியா உட்காந்து என்னத்தை யோசிச்சுட்டு இருக்க இன்னைக்கு நீ ரிலீஸ் தெரியுமில்ல சீக்கிரம் சாப்பிட்டு ஜெயில் ஏரியா ரூமுக்கு வந்துரு போ நாமும் மாதிரி நான் விடுறீங்க சீக்கிரம் போங்க போறோம் போறோம் யோ மூட்டை இறங்கி போட்டு போய் சாப்பிடுங்க போங்க இன்னுமா வெடிட்டீங்க சாப்பிட்டு வந்துட்டீங்க போங்க சரிண்ணே சரிண்ணே உனக்கு நான் தனியாக சாப்பிட போடுவாங்க போய் சாப்பிடுடா சோத்துக்காக நான் கொலை பண்ணி ஜெயிலுக்கு வந்தேன் போடா எப்படியோ எல்லாத்தையும் வெளியே அனுப்பி இவங்க சாப்பிட்டதுல தப்பிச்சாகணும் நாம முடிக்க வந்த வேலை இவன் முடிச்சுட்டான் பெரிய ஆளுதான் பருந்து உக்காந்து பலாப்பழம் விழுந்த கதையா போச்சு கரண்டியே கேச்சு பண்ணது ஒரு குத்தபாடா
அவனா விழுந்து செத்ததுக்கு பழிய என் மேல போட்டு அவங்களா ஒரு முடிக்கு வந்துட்டாங்களே. இருங்கடா நானும் ஒரு முடிக்கு வந்துட்டேன். நானும் வந்துட்டேன். இந்த சோப்பு துப்பாக்கி வச்சு என்ன பண்றேன்னு பாருங்க. ஒண்ணுக்கு ரெண்டு இருக்கட்டும், திடீர்னு உடனே கிழிஞ்சு போச்சுன்னா. பாத்தியா இவனை ஒரு கொலையும் பண்ணிவிட்டு ஏதோ கொடைக்கானலுக்கு டூர் வந்த மாதிரி தூங்குறான் பாரு. இருட்டுங்கய்யா, நாளை காலையில் இவனை கோர்ட்டு கூட்டிட்டு போறக்கு முன்னால தூக்கி போட்டு கும்மு கும்மு கும்மி எடுத்துறேன். நீங்க வாங்கயா. இந்த விரல வச்சல விளையாடாத. யார் விரல விளையாடா? ஒரிஜினல் துப்பாக்கி அசையாதீங்க. அசைஞ்சீங்க என்ன எரியாம சுற்றுவேன். பின்னால சுடுற சுடுல முன்னால தொந்தில இருக்கிற தொப்புள் ஓட்ட வழியா அம்பிட்டு குண்டு சர்ரு 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 பாஸ் ஆகும். தொப்புள் ஓட்ட வழியாவா தம்பி? ரொம்ப தப்புமா. இப்ப நான் தப்பணுமா தம்பி? உன் கூட பிறந்த உடம்பரப்பா சொல்றேன். எப்ப துப்பாக்கிய வச்சதுக்கு பின்னாலயா? இதுக்கு முன்னால என்னைய மல்லாக்க படுக்க போட்டு ரெண்டு பேரும் மையத்துல ஏறி நின்னுக்கிட்டு நல்லா தேக்கடி யானையில் மாறி மேல நின்னு குதிச்சு குதிச்சு விளையாடுறது, இப்ப துப்பாக்கிய வச்சதுக்கு அப்புறம் உடன்பிறப்பு உளுந்தம் பருப்பு பாசி பருப்புங்கிறது. என்கிட்டயே பருப்பு வியாபாரமா? ஓகே, கம் டு த பாயிண்ட். தம்பி பாவம், நீ ஒன்னறியாம ஒருத்தனை கொலை பண்ணிட்டு இப்ப எங்களை மாதிரி பெரிய அதிகாரிகளை துப்பாக்கியை காட்டி மிரட்டி தப்பிச்சு போயிட்டேன்னா கிரைம் ரேட் ஏறி போகும். அதை நான் பேஸ் பண்ணிக்கிறேன். முதல்ல நான் சொன்னதை ரெண்டு பேரும் செய்யுங்க. நல்லா ஒன்று முந்நூறு கூட இருந்துட்டு நடக்குதுல பாங்க. ஒரு கல்லு சோப்பா வாங்கி வைக்க கூடாதா? சோப்பு வச்சு ஷோ காட்டிட்டு இந்த வழியா தான் கோர்த்து கொண்டு போவாங்க. எந்த வகையிலும் மிஸ் ஆயிட கூடாது. கண்டிப்பா தூக்குறோம். அலர்ட்டா இருங்க. சார், இத நான் வச்சிருக்கட்டுமா? அப்படியா? வாயில சுத்துவேன். ஒழுங்க அமைதியாவா, தொலைச்சிருவேன். அங்கே இருக்கிறது சார். Oh, my God.
என்னப்பா நீங்க என்ன எதுக்கு இங்க தூக்கி வந்திருக்கீங்க? அது இந்த மூஞ்சிக்கு எதுக்கா முகமுடியெல்லாம் போட்டு கடத்திட்டு வர்றீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? எங்க அண்ணன் தலையில ஈ உட்கார்ந்தா கூட அடையாளம் பார்த்து தேடி தேடி கொள்ளுவோண்டா. நீ ஒரு சாதாரண எறும்பு இரும்பு கரண்டியால அடிச்சு கொண்டுட்டியடா. ஓ, அந்த குருவி மண்ட குமார் தம்பியா நீ? எங்க அண்ணனுக்கு குருவி மண்ட குமார் வேற பேர் வச்சிருக்கடா நீ? ஐயோ, நான் வைக்கல பா, எவனோ வச்சத வச்சு நான் உன்ன யூஸ் பண்ணிட்டப்பா. இவனை அடிச்சு கொள்ளுறான். கரெக்டா செட்டில் ஆற மாதிரி ஏத்திக்கு விடலாம். நல்ல வேலைக்காரன். வேலைக்காரனா? முழுசா எங்க வேலையை காட்டுறா. இவனை கைமா பண்ணுடா, கைமா. வழி கிடைச்சிருச்சு. மேல ஹோட்டல் கீழே கொல்ல கூட்டமா?
பாஸ், அத்தாடி போட்டவள பார்த்ததோட பயங்கரமா இருக்காரே. நான் சொன்ன பாஸ் ஜெயில என்னோட நண்பரு. ஓ, குருவி மண்ட குமார கொன்னது? குருவி மண்ட குமார் மட்டும் இல்ல பாஸ், அவன் தம்பி, தம்பியோட கூட்டாளி, அத்தனை பேரையும் அடிச்சு அப்பள மாதிரி நொறுக்கி தள்ளிட்டப்பல பாஸ். ஆமா பாஸ், ஆமா பாஸ், ஆமா பாஸ். அப்படியா? ஐயோ, இவன் பாக்குற பார்வையை பார்த்தா இப்பவே 10 பேரை இறக்கி விட்டு பைட் பண்ண சொல்லுவான் போல் இருக்கே. ஓ, பேர் ஜாலி பாஸ். ஜாலி என்ன பாஸ்? குட். இந்த நிமிஷத்திலிருந்து நீ என் கூட்டத்துக்குள்ள முக்கியமான ஆளு. ஓகே, யூ ஆர் மை மேன். நைஸ் டு மீட் யூ பாஸ். நைஸ் டு மீட் யூ டு. தேங்க் யூ, தேங்க் யூ. யூ ஆர் வெல்கம். என்ன ஜாலி அங்க பாக்குற? ஓ, அவன் யாருன்னு பாக்குறியா? அவன் ஏன் கூட்டத்துக்குள்ள இருந்துகிட்டு என்னையே காட்டி கொடுக்க வந்த நம்பிக்கை துரோகி. ஏன் கிட்ட வேலை செய்யற மாதிரி நடிச்சு எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண வந்த போலீஸ் உளவாளி. போலீஸ் உளவாளியா? என்னையே அந்த வேலைக்கு தான் அனுப்பி வச்சிருக்காய். ஆனா இவன் யாருங்கிற எவிடன்ஸ நாங்க கலெக்ட் பண்ணது தெரியாம பாவம் மாட்டிக்கிட்டு சாக போறான். சாக போறானா? ஆமா ஜாலி, எங்க பாஷையில சொல்லணும்னா இவனை பொங்க வைக்க போறான். பொங்கலா? என்ன பொங்க வையே, என்ன கண்ட துண்டமா வெட்டி போடு, என்ன வேணாலும் பண்ணிக்கடா. எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இது யாரா இப்ப கேட்டா? அவங்க பார்வையில இருந்து நீ தப்பவே முடியாது. இவன் ரொம்ப பேசுறான்டா, பொங்க வச்சிட வேண்டியதுதான். போடுங்கடா கொலவைய. எதுக்கு இப்படி மிரண்டு போய் உட்கார்ந்துருக்க? மிரளாம என்ன சார் பண்ண சொல்றீங்க? என்ன பண்ண சொல்றீங்க? நான் ஒருத்தன் தான் ஸ்பையின் என்ன அனுப்புறீங்க? ஆனா அங்க ஏற்கனவே ஒரு ஸ்பை இருக்கான், அவனை என் கண்ணு முன்னாலே சுட்டு கொண்டு சோழிய முடிக்கிறாங்க. உங்ககிட்ட வந்து கேட்டோம்னா அவனை யார் அனுப்பியிருப்பா அப்படின்னு ஏன்டைய கேட்கறீங்க? நாளைக்கு என்னையும் குளவை போட்டு பொங்க வச்சாங்கன்னா இவனை யார் அனுப்பியிருப்பா அப்படின்னு தெரியாத மாதிரி வேறாட்ட கப்பீங்க. உங்க கேமுக்கு நான் போய் சிக்கணுமா? எலி, ஒரு டிபார்ட்மெண்ட்ல அசைன்மெண்ட்டை முடிக்கிறதுக்காக பல டீமை ஃபார்ம் பண்ணுவாங்க, அது போல ஏதோ ஒரு டீம்ல இன்ஃபார்மரா இருந்திருக்கலாம். இதெல்லாம் நீ மைண்ட்ல ஏத்தாத சார். மைண்ட்ல நான் ஏத்தல சார். அவங்க போட்ட குளவை சத்தமும் துப்பாக்கி சத்தமும் என் மண்டைக்குள்ள அதுவா பிக்ஸ் ஆகி பிக்ஸ் வாங்கிக்கிட்டு இருக்கு. இப்படி மரண பீதியோட எப்படி சார் அந்த கூடத்துக்குள்ள போய் கண்டினியூ பண்றது? கண்டினியூ பண்ணித்தான் ஆகணும் இல்லி. அதான் முடியாதுங்கிறல சார். அப்போ ஊ இருக்குதான் ஆபத்து. என்ன சார் சொல்றீங்க? நீ அந்த கூட்டத்துக்குள்ள போய் சேர்ந்துட்ட, திடீர்னு உன்னை காணோம்னா
உன் மேல சந்தேகப்பட்டு உன்னை தேட ஆரம்பிச்சிருவாங்க. தேட ஆரம்பிச்சிருவாங்களா? அதுக்கப்புறம் நீ யாருன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால அந்த கூட்டத்துக்குள்ள இருக்கிறதா உனக்கு சேஃப். சார் என்ன சார் சொல்றீங்க? பயப்படாத இலி, உனக்கு ஒன்றும் ஆகாது. இந்த கேஸ மூடி நான் உன்னை போலீஸ் ஆக்குறேன். அடப்பாவி மனுஷா, நம்ம வீக்கனஸை பூரா தெரிஞ்சுக்கிட்டு எப்படி எப்படியெல்லாம் லாக் பண்ணணுமோ அப்படி எப்படியெல்லாம் லாக் பண்ணி மறுபடியும் இந்த கொலகார பிள்ளை கூட்டத்துக்குள்ளேயே தள்ளி அடைந்தாலும் ஐயன் அரப்பா, நீ தாப்பாவும் பிள்ளைய அழுங்காம கூட்டி போய் குழுங்காம கொண்டாந்து இறக்கி விடணும். போயிட்டு வரேன் சார், பாரு. இப்படி வந்து சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? இங்க கொண்டு வந்திருந்தீங்களா கொலவைய போட்டு என் கையாலேயே அவனை கொண்டு பாத்தி நம்மளத்தையா சரக்கோட வரலினா அவனை எப்படி நீங்க கொண்டுடுவீங்கன்ற பயத்துலதான் பாஸ் ஓடிட்டான். அப்ப இவ்வளவு நேரம் நம்மள சொல்லலையா? அட பாவியலா, எப்ப பார்த்தாலும் பக்கு பக்கு நாட ஆக்குவீங்க. கொஞ்ச நேரத்துல பீதி மேல பீதியை கிளப்பிட்டாங்களே. தைரியமா மூவ் பண்ணுவோம். பாஸ், ஏன் பாஸ் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அது வேற ஒன்றும் இல்லை ஜாலி, எனக்கு வர வேண்டிய சரக்கு வியாபாரம் படியாம அந்த பார்ட்டி வேற ஒருத்தனுக்கு கைமாத்தி விட்டுட்டான். எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு ஜாலி. தங்கம், வைரம், வைடோரியம் இதோட மதிப்பெல்லாம் எப்ப வேணாலும் ஏறோ இறங்கும். ஆனா விலையிலையும் சரி மதிப்பிலையும் சரி எப்பவுமே ஏறிக்கிட்டே இருக்கிறது சிகரெட் மட்டும்தான். இந்த தொழில நான் தான் நம்பர் ஒன். என்னோட இடத்த இன்னொருத்தன் பிடிக்க நினைச்சா விட்டுற முடியுமா ஜாலி? பாஸ், எனக்காக ஒண்ணு செய்ய முடியுமா? நானா பாஸ்? என்ன பாஸ் பண்ணணும்? எப்படியாவது அந்த சரக்க நீதான் கொண்டு வரணும். நானா பாஸ்? இதெல்லாம் எனக்கு ஒரு டிஸ்மிஸ் மேட்டர் பாஸ். வில் பிரிங் தி சரக். வெயிட் அண்ட் சீ பாஸ். குட். சீக்கிரம் குடி.
டேய் பாஸ் இவனுங்களை தூக்கிட்டு போய் கொலவ போட்டு பொங்க வைங்கடா. ஓகே பாஸ் தூக்கிட்டு போங்கடா. போடா போடா நீ. சீக்கிரம் சீக்கிரம் ஓபன் ஓபன். ஒரு நிமிஷம் பாஸ். இந்தாங்க பாஸ். வா! அம்மா ஜாலி எங்க? ஜாலியா பாஸ்? அது ஹலோ பாஸ். How are you, boss? Jolly? Yes, boss. படகு பாபு சொன்னப்ப கூட உன் திறமை என்ன முழுசா நம்பல. இப்ப தெரியுது நீ யாருன்னு. சூப்பர் ஜாலி, நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன சந்தோஷப்படுத்தணும் உனக்கு? இன்னைக்கு ஈவினிங் ஒரு பார்ட்டி கொடுக்க போறேன். தேங்க்யூ பாஸ்.
ரவிகள் என்று ஊரில் சொன்ன கதைகள் அன்று கேட்டேன். கதையில் அன்று நானும் கேட்ட ரவியை இன்று பார்த்தேன். அழகை நேரில் பார்க்கும்போது திருடி கொள்ள போனும் தினமும் உந்தன் வேகமெங்கும் வருடி கொள்ள தோணும். நான் என்பது நீ ஆகலாம், நீ என்பது நானாகலாம், நாளும் திருநாளாகலாம். ஒரே முறை உனை கொடுப்பாய் நூலாடைகள் வேண்டாமடி, மேலாடைய நான் தானடி, நான் யாரென நீ காணடி. இடம் இடம் நிறம் சுகம் தான் கிள்ளிக்கொடு சொல்லிக்கொடு, மிச்சங்கள் இல்லாமல் அள்ளிக்கொடு. கொள்ளை அழகு அட கொட்டி கிடக்கு, இதை மெய்யோடு மெய்யாக நீ பார்க்கவா, தொட்டு தழுவி உனை கட்டி அணைக்க, என் கையோடு கை சேர்க்க நீ ஓடி வா. அழகின் இலக்கணம் நீ நீ நீ, இளமை ரகசியம் நான் நான் நான், உலக அதிசயம் நான். இந்த பட்ட சரக்குக்கு பாரின் சரக்கே கிடைச்சிருக்கு. லபதிபோ லபதிபோ லபதிபோ. கலக்குற டான்ஸ் ஆடுற ஜாலி. ஹாய் பேபி ஜாலி. பாஸ் ஷீ இஸ் ஜூலி. ஓ, என்னோட நட்சத்திர ஹோட்டல் மின்னறதுக்கு காரணமே இந்த ஜூலிங்கிற அழகான நட்சத்திரம் தான். வாவ் ஜூலி, ஹீ இஸ் மை மேன் ஜாலி. ஜாலி, நைஸ் நேம். தேங்க் யூ. The most talented man I have ever found. Oh, nice meeting you. My pleasure. Same here. Boss, உங்களுக்கு ட்ரங்க் கால். Okay. Jolly, please take care of Jolly. Sure. And? Jolly. Jolly, you know what? I've been dancing here for so many years, but this has been by far the best performance. Oh. And it's all because of you. Oh, thank you. I was praising myself in the song, but you went beyond that. It was so flattering. thank you, thank you're you. You're such a fantastic... Hey, nipaattu, nipaattu. Unakku Tamil theriyuma theriyada? Yeah? Ungalku English theriyada? Edhu? Enakku English theriyada? Na mala 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 nu English pesa aarambichenu vechuka. Adukapra nee eppoyume English pesa maata. Yenda English kattukittom nu nenachi 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 vaalnaal poora kadari kadari aluva. Yeah? ஏன்னா அவ்வளவு பிழிஞ்சு தள்ளுவேன். அப்ப பேசுங்க. நான் இங்கிலீஷ் பேசுறது அவ்வளவா விரும்புறது இல்ல. பட் வை ஜூலி, ஒன்னு தெரிஞ்சுக்க, தமிழ் குழஞ்ச சாதம் மாதிரி தட்டு நிறைய இருக்கும்போது ஊறுகா மாதிரி இருக்க இங்கிலீஷ நீ ஏன் பாட்டில் பாட்டிலா திங்கணும்? அதுதான் என்னுடைய குவஸ்டின். என்ன பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ அப்பப்ப ஷார்ட் அண்ட் சுவிட்டா யூஸ் பண்றதுதான் என்னோட ஸ்டைல். ஏய் ஜாலி, உனக்கு இங்கிலீஷ் தெரியலனாலும் நல்லா சமாளிக்கிற, நீ பெரிய திருட. உன்கிட்ட திருட்டுத்தனம் நிறைய இருக்கு. என்ன திருட்டுத்தனம் நிறைய இருக்குன்ட்டு போறா? தெரிஞ்சு சொல்றாளா தெரியாம சொல்றாளா? டே எலி, இந்த கிளி கிட்ட எப்பயுமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. நாட்டுல இருக்க மனுஷ மக்க பூரா கர்ப்ப பைய யூரின் பைய இறப்பைய பித்த பைய இப்படி மொத்த பையன் தொலைச்சு தெரியுறாங்க. ஒரு பத்து பிசா மஞ்ச பை காணா போனதுக்கு இந்த அலப்பறையா? இந்த அலப்பறை அது போன் போட்டு கதறி வேற ஆளுங்க. போஸ்ட் ஆபீஸ் பக்கம் கொஞ்சம் பார்த்து பார்சல் பண்ணி லக்கேஜ்ல போட்டு விடுற ஆஸ்கல் எவ்வளவு நேரத்தை வேஸ்ட் ஆக்கிவிட்டான். போதும் போதும், ஒத்த வச்சது நம்பரை போடுங்க. சொல்லு
ஹலோ சார், நான் எலி பேசுறேன். சொல்லி எலி. நான் இங்க வந்து பக்காவா செட்டில் ஆயிட்டேன் சார். வெரி குட். எனி இன்ஃபர்மேஷன் சார்? கூடிய சீக்கிரம் ஏதோ பெரிய பார்ட்டிட்ட போய் சரக்கு எடுக்க போறதா பேசிட்டாங்க சார். ஓகே, அவனை க்ளோஸா வாட்ச் பண்ணு. கடத்தல் சம்பந்தமா அவன் இடத்துல ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா இல்லையான்னு சர்ச் பண்ணு. எவிடன்ஸ் ஆனா சார்? நீங்க கவலையப்படாங்க சார், நான் பாத்துக்கிறேன் சார். முக்கியமா எங்க டிபார்ட்மெண்ட்ல அவன் யார் கூட தொடர்பு வச்சிருக்கான்றது கண்டுபிடி. ஓகே ஓகே சார். சார் அந்த போலீஸ் வேலை சார். ஓகே சார், தேங்க்யூ சார். ஜலி, அது ஒண்ணும் இல்ல. எங்க பாஸ் யார்கிட்ட லிங்க் வச்சுக்கிட்டாலும் கள்ள கடத்தல் பண்ணாலும் அதை எங்க சேஃப்டிக்காக போட்டோ எடுத்து ஃபைல் பண்ணி வச்சுப்போம். ஓஹோ, அது எங்களுக்கே தெரியாம எடுத்து போலீஸ் கிட்ட கொடுக்க பார்த்தா வர்றா? அதான் பாஸ் கையங்காலமா புடிச்சு கொலவை போட்டு கொண்டுட்டாரு. பாஸ் பாஸ் தாயா? ஆமா, அந்த போட்டோஸ் எல்லாம் இப்ப எங்க இருக்கு? அது எங்க இருக்க போது? அதெல்லாம் பாஸ் ரூம்ல பத்திரமா இருக்கு. அதான் கரெக்ட். ஆமா, இதையெல்லாம் நீ எதுக்கு கேக்குற ஜாலி? அந்த போட்டோ பூரா எடுத்து எல்லா பத்திரிகைக்கும் தலைப்பு செய்தியா கொடுக்கறது? எருமை எருமை காட்டெருமை. இனிமேலாவது பாஸ் பாதுகாப்பா வச்சிருக்காரங்கறதா கேட்டேன். ஏ சரியா சீட்ட புடியா பாக்குறான் பாரு. எதுல கடை பார்த்த? எதுல பார்த்த? என்ன தெரியுமா என் கடை பார்ப்பேன்? கச்சேரி முடியறக்குள்ள பாசு ரொம்ப அலச அலசு அழைச்சிட சாம மேல போய் இவனோட பர்சனல் ரூம்ல தேடிட திருந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு பணம் கண்ண சிக்கிறே. சரி இருக்கட்டும், எல்லாம் நம்ம டிபார்ட்மெண்ட் தானே வரப்போகுது. சரி, தொடச்சு வச்சிருக்காங்களே. இங்க வர்றா? உண்மைதான், எல்லாமே புது அனுபவமா தான் இருக்கு. வேற எங்க தேடுறது? என்ன பாசுல வந்து இவளும் எதை தேடிக்கிட்டு இருக்கா? ஒருவேளை நம்ம மேல நம்பிக்கை இல்லாம அந்த ஒட்டகச்சிவிங்க இவளை அனுப்பிருச்சோ? இருக்கட்டும், பாப்போம். இவ எந்த எவிடன்ஸ் எடுக்கிறாளோ அதே எவிடன்ஸை இவட்டு வந்து இவளுக்கு தெரியாம நம்ம ஆட்டையா போட்டு போயிருந்தா பாக்கண்டி.
இவ்வளவு ரவுண்ட் வர்றாளே. My doll, boss. You are simply fantastic today. You know, the way you danced, you just flowed through the hall and everybody's eyes were on you. In fact, sollapona, I was spellbound. Enna kattlu mela kadaiya potta ayyo. Enna boss didini ye room ku vandirkeenga? Enna adu iva room? I own you. Sutto. And by the way, Julie, சரக்கு இருந்தா மட்டும் போதும். சைட் டிஷ் வேணாமா? சைட் டிஷ் பாயிண்ட். சைட் டிஷ் தானே பாஸ். சைட் டிஷ் இந்தாங்க. கேலி பண்ணாத ஜூலி, நான் கேட்ட சைட் டிஷ் இது இல்ல. இது பாஸ் நீங்க இன்னைக்கு ரொம்ப குடிச்சிருக்கீங்க, நாளைக்கு பேசிக்கலாம். இப்ப கிளம்புறீங்களா ப்ளீஸ்? ஓ கம் ஆன், என்னது ஜூலி, நான் எத்தனை நாள் ஆசாத்தியா வருவேன், எப்போ பார்த்தா ஃபுல் ஆயிட்டு ஓவர் ஆயிட்டு போட்டு சொல்றியேன். ஏய் ஜாலி, வெளியே வா. வெளியே வா. ஐயோ கோமா இருக்காளே, நான் என்ன பண்ணுவேன்? ஏந்திரி. இந்த நேரத்துல உனக்கு ஏ ரூம்ல என்ன வேலை? அது வேற ஒண்ணும் இல்ல ஜூலி. என்ன தைரியம் இருந்தா ஒரு பொண்ணோட ரூமுக்குள்ள வந்து அதுவும் கட்டல் கடியில படுத்திருப்ப? உனக்கெல்லாம் எவ்வளவு கொழுப்பு. கோவப்படாத ஜூலி, இந்த ஹோட்டல்ல எல்லா ரூமும் ஒரே மாதிரி இருக்கு. ஏ ரூம்னு உள்ள வந்து பார்த்தா இது ஓ ரூம். உடனே உன்ட்ட சொல்லிட்டு போலாம்னா கிளம்புனே, அதுக்குள்ள பாஸ் வந்துட்டாரு. ஓ ரூம்ல நான் இருக்கிறத பாஸ் பார்த்தாருனா உன்ன தப்பா நினைக்க மாட்டாரா? அதான் ஒளிஞ்சுக்கிட்டேன். நியாயம் எப்படி பார்த்தா நீ தான் எனக்கு நன்றி சொல்லணும். ஏய் ஜாலி, எதுக்கோ உள்ள வந்துட்டு நல்லா சமாளிக்கிற. அதெல்லாம் இல்ல. ஜூலி அனுபவம் புதுமை. வெளியில வெயிட் பண்ணுவாரு. Jolly.
பாஸ், நான் கர்நாகரன் பேசுறேன். ம், சொல்லு. பாஸ், நைஜீரியா கப்பலில் சரக்கு எடுக்கிறதுக்கு நான் எல்லா பிளானும் பண்ணிட்டேன். வெரி குட். இந்த தடவை உன் டிபார்ட்மெண்ட்லேருந்து எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கோ. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் பாஸ். பாஸ், ஹோட்டல் அம்பாசிடர் பலவாவுக்கு மதியம் 2 மணிக்கு வந்துருங்க. மற்றதெல்லாம் நேராக பேசிக்கலாம். ஓகே, I'll be there at sharp 2 o'clock. பேசுனவே டிபார்ட்மெண்ட்ல இருந்து இவனுக்கு ஹெல்ப் பண்றவனா தான் இருப்பான். இப்ப இவனை ஃபாலோ பண்ணா அவனை பிடிச்சிடலாம். கிளம்புடா எலி கிளம்பு. என்ன ஏதோ உடையிற சத்தம் கேக்குது. உடைஞ்சிருச்சா? சுத்தம் என்ன சாவிய வேற காணா? டபுள் சுத்தம். இந்த வர்ற வண்டியில ஏறிட வண்டிதான். என்னையா வேகமா போங்க. பூ போற போற போயிட்டே இருக்கேன். என்னையா போலீஸ் பின்னால சுட்டுக்கிட்டு வருது? வேற யாரா? என்னத்தான் ஒன்னையே ஏன் சுடுது? தீவிரவாதி என்ன சுடாம இருப்பாங்க? தீவிரவாதியா? ஏண்டா ஆளை பார்த்தா தர்பூசணி வியாபாரிமா இருக்கு தீவிரவாதிகள். இதெல்லாம் ஏறப்ப சொல்றது நானு வேணாம் தான் சொன்னேன். நீ 9 வந்து ஏறி உட்காந்துக்கிட்ட. சரி போனா போகுது. உன்னை தெரிய மாட்டான் பாசு.
இடமா? எப்படியாச்சும் உள்ள போய் இவங்க கூட பேசுறவங்கள கண்டுபிடிச்ச வேண்டியதான். எப்படி போறது உள்ள? எப்படியோ போவோம். ஆக டிபார்ட்மெண்ட் திரும்பி நிக்குது. வெயிட் பண்ணு. Excuse me, sir. Yes. May I help you? How many rooms in this hotel? உங்களுக்கு எத்தனை ரூம் சார் வேணும்? ஜெர்மன், லண்டன், சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா கால்குலேட் பண்ணா மொத்தம் 150 ரூம்ஸ் தேவைப்படுமே. 150? Of course. Sir, நீங்க ஜான் ஃப்ரெட்டோ ரூல் ஃப்ரம் லண்டன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கப்பலில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே பிசினஸ் மேக்னட், லேண்ட் லார்ட். இம்மிடியட்டா ரூம்ஸ் கிடைக்குமா? டெஃபினட்லி சார், ப்ளீஸ் வெயிட். சார், எனி ஜூஸ்? எஸ் ஒன் ஸ்ட்ராபெரி, ஆரஞ்சு டூ. ஓகே சார். Excuse me, sir. One second, sir. நான் மேனேஜர் கூட்டிட்டு வந்து. Okay, 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 okay. Excuse me. Yes. My glass. Oh, sorry. Blunder mistake. It's okay. என்ன சத்து நின்றுச்சு? என்னது இவ்வளவு நேரம் நின்று பேசிக்கிட்டு போயிட்டாக்க, இங்க நிக்காம போய்கிட்டு இருக்கு. எது நரம்பு கிரம்பு கட் ஆயிருச்சா? தேவையில்லாம ஓசில ஜூஸ வேற குடிச்சு விசப்பரிசில மாட்டிக்கிட்டமே. தனியா போய்கிட்டு இருக்கான். எப்படி ஆச்சாம முகத்தை பார்த்து சார்கிட்ட அடையாளம் காட்டிட வேண்டியதான். சொல்லுமா உனக்கு? அடிக்கடா அவனை வாசடு. நீ சொன்னாலதான் போட்டு போதுன்னு மூஞ்ச காட்டு.
अरे सैतान की बच्चा ना सुन दी इंदा आले इल्ले अरे बड़ा पीस इधर छोटा पीस छोटा पीसा नहीं कुत्ता टूट गया यूँ ना पोटा इष्ट अवने अड़के पत्ता रिबा उन्हें क्या लग मार कुड़गना हम अवन कहले वेरों पत्रों आ कुड़ता पत्तियों तरे भी अवने अवन मुखले कुतिकुम है ये ना सेट ना मले ये वाला चीप पत्तिंग मन रा ना सुनने आले अड़ी ले सेटे वेराले वेची उन्हें अच्छी कुत्ते कासे पुड़गम नम्बर कान के मिस्सा आई पोचे ये पवर तो बढ़िया ना बनना इधला मोदले योजी की मुट्टा पहलेगा அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல உன் அச்சத்துக்கு 10,000 துட்டை கூடு அடி வாங்கினதுக்கு நான் 10,000 கொடுக்கணுமா பின்ன ஓசில அடி வாங்க ஓலான் பாக்குறியா என்னடா புது ட்ரெண்ட் ஆரம்பிக்கிறீங்க நீங்க ஆள மாத்தி அடிச்சதுக்கு என் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு 10,000 நீங்க கொடுக்கணும் அதை விட்டுட்டு என்கிட்ட 10,000 கேக்குறீங்க உன்ன யார மாறு வேஷம் சொன்னா சேடு குத்த 10,000 உன்ன போட்டாஷ்டம் அவன் சொன்ன ஆள அடிக்க யார் பணம் கொடுப்பா நீ தான் கொடுக்கணும் ஏய் என்கிட்ட எல்லாம் சல்லி காசு கிடையாது ஏய் நாங்கெல்லாம் கூலி பண்ணடா கூலிக்கு வேலை செய்யறவங்க கடனை உடனே வாங்கி கறி மீன் சாப்பிட்டு உடம்ப வளர்த்துதானே அந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறேயா உனக்கெல்லாம் மனசாட்சியா இல்லையா இந்த காசை வாங்கிட்டு போய்தான் பொஞ்சாதி புள்ளிக்கு கஞ்சி ஊத்துறோம் இதெல்லாம் ஒரு பொழப்பு இல்ல பொண்டாட்டி பிள்ளை சென்டிமெண்ட் வரையா இதுக்கெல்லாம் என்னால ஆன்சரே பண்ண முடியலடா ரொம்ப டிபிகல்ட்டா இருக்கு மச்சான் இவன் இங்கிலீஷ் பேசுறத பார்த்தா பெரிய பணக்கார மாதிரி தெரியுது ஆமாடா மச்சான் இவன தூக்கினு போய் குத்து குத்துன்னு குத்தி மொத்த சொத்து ஏஜி வாங்கடா தூக்குடா அவனை இங்கிலீஷ் பேசுறவன பூரா பெரிய பணக்காரன் நம்பிக்கிட்டு இருக்க ஐயலு ஏப்பா நான் குத்து மதிப்பா தான்டா இங்கிலீஷ் பேசுனேன் என்னை நம்புங்க பிலி மீ எரியுது எரியுது கொஞ்சம் பொறுத்துக்கோங்க இங்க காது கீழம்மா காது கீழ சங்கல சங்கல அப்பா யாரு வாங்க சார் வாங்க ஏமா நீ கூடமா நான் ஒத்த வச்சுக்கிறேமா ஏதாவது வேணும்னா சொல்லுங்க சார் கூப்பிடுறமா கூப்பிடுறமா சரி உடம்பு எப்படி இருக்கு உடம்பு தானே நல்லா சூறாவளியில மாட்டின புளிய மரம் மாதிரி இருக்கு இது சரிப்பட்டு வராது சார் போங்க சார் எந்திரிச்சு ஸ்பை வேலை கொடுத்துருக்காரு போறே வரவெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கிற அளவு ஆமா என்ன நடந்துச்சு என்னென்னமோ நடக்குது சார் ஒரு 10 அங்கேருந்து வந்தாங்க ஒருத்தன் சொன்னானே இவன் தானே அவன் தான் இன்னொருத்தன் சொன்னா இல்லை இல்லை இவன் தான் அவன் தான் ஐயோ நான் ஊஷத்தை கேட்கலையா வேற அந்த ஹோட்டலில் என்ன நடந்துச்சு சொல்லி இலி ஏன் சார் இவ்வளவு வாங்கப்பட்டு கிடக்குறேன் அதை விசாரிக்காம உங்க காரியத்திலே கண்ணாருங்களே நியாயமா இதெல்லாம் ஐயோ சீக்கிரமா சொல்ல புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய சார் நீங்க சொன்ன மாதிரி உங்க டிபார்ட்மெண்ட்ல தான் ஒருத்தன் அங்கே நடக்கிறது பூரா வாட்ச் பண்ணி இங்கே வந்து ஊது ஊதுன்னு ஊதுறான் சார் இப்போ கூட கப்பலில் சரக்கு வர்றான் அதை எடுக்கிறதுக்கு நேரங்காலமெல்லாம் பார்த்து கொடுத்துருக்குது அவன் தான் இப்போ கடத்துறாங்க எங்கே கடத்துறாங்க அது சார் 10 ராத்திரி 11 சார் இடம் மறந்து போச்சு சார் ஓ கமான் எலி உன்னால் முடியும் யோசி யோசி எங்க ஆளை காணா 10 தானே சொன்னேன் அதுக்குள்ள பட்டணமாக்கம் போயிட்டாரு இந்த ஆளு சே இந்த ஆள் பேச்சக்கிட்டு டிராவல் பண்றது ரொம்ப டிபிகல்ட்டா இருக்கு எப்படியோ போலீஸானா சரி டிபார்ட்மெண்ட்ல இருக்கவன பாலோ பண்ண போய் நான் பட்ட பாரு சே ஜலி படகு என்ன பாலோன்றே டிபார்ட்மெண்ட்ன்றே என்ன விஷயம் அது அது ரொம்ப சீக்கிரட்டான மேட்ராச்ச படகு சீக்கிரட்டா ஜாலி நீ எதையும் என்கிட்ட இருந்து மறைக்கிற உண்மையை சொல்லு சாச்சா உங்ககிட்ட எதுக்குப்பா நான் மறைக்க போறேன் அது வேற ஒன்றும் இல்லை இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒருத்தர் நம்ம கூட ஹெல்ப் பண்ணிக்கிறனால அவன் மேல சந்தேகப்பட்டு பாஸ் லைட்டா எதுக்கு அவனை ஃபாலோ பண்ணுன்னு சொன்னாரு அது விஷயமா தான் போய் அவனை ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது அப்படியே உளர்னே நீ எப்படியே காலத்தில் வாங்கிட்ட என்னது பாஸ் சொன்னாரா ஓ அதான் நாளை கடத்த வேண்டிய சரக்கு இன்னைக்கு கடத்த சொன்னாரா ஆமா
அத இன்னைக்கு கடத்த போறங்கற மேட்டர் ஓங்கடி சொல்லிட்டாரா? சரி சரக்கு இன்னைக்கு எங்க கடத்த போறங்கிறது உனக்கு தெரியும்ல? ஏன் ஜாலி அதே பட்டணம் பக்கம் தானே? பாஸ் வேற எங்கன்னா இடம் மாத்திட்டாரா? அதே பட்டணம் பக்கம் தான். என்கிட்ட சொன்ன மாதிரி பாஸ் ஓங்கிட்ட அந்த மேட்டர் சொன்னாராங்கறதுக்காண்டி கேட்டேன். போமா நான் போலாம். டேய் இப்ப போய் சீட் விளையாடி இருக்கீங்க, இன்னும் ரெண்டு மணி நேரத்துல சரக்கு எடுக்க போனா? இருண்ணா இந்த ஒரு ஆட்டத்தை முடிச்சுட்டு வந்துடுறோம், சீக்கிரம் முடிங்கடா. திடுதுப்புன்னு தேதியை மாத்திட்டாங்களே, இந்த விஷயத்தை சாப்பிட்டு சொல்லாம பார்த்தா போன சுத்தியே உட்காந்துருக்காங்களே. வேகமா முடிங்கய்யா. இருஜாலி இன்னும் ரெண்டு மணி நேரம் இருக்குல்ல. ஐயோ இங்க நின்று பிரயோஜனம்ல, இடத்த மாத்திடுவோம். வழிய பாருங்க. நீ போலீஸா? போலீஸானும் தான் போராடிக்கிட்டு இருக்கேன். அதை போட்டு கொடுத்து பொங்க வச்சுட்டு போயிடாத ஜூலி. இப்பவே பாஸ் கிட்ட சொல்லி உன்னை என்ன பண்ற? காலி மூலி வேலி ஜூலி, தயவு பண்ணி என்னை காட்டி குத்துறாதமா, சொல்றது கேளு. முடியாது முடியாது முடியாது. எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க கூட்டத்துக்குள்ளே வந்து எங்களையே காட்டி கொடுக்க பிளான் பண்ணிருப்ப. இப்ப பாரு உன்ன. நல்லா பயந்துட்டியா? பயப்படாத ஜாலி, நான் உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன். ஆனா கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, நீ எப்ப வேணாலும் என் ரூம்க்கு வரலாம், போனும் பண்ணிக்கலாம். லபதி போ.
சளி புடிச்சிருக்கா? ஆமா, இப்ப எதுக்குடா இங்க வந்தீங்க? பாஸ் உன்ன கூட்டி வர சொன்னாருப்பா. பாஸ் கூட்டி வர சொன்னாரா? ஆமாப்பா. சரி போங்க, நான் வரேன், போங்க. போங்களா, சீக்கிரம் வந்துருப்பா. போய் தொலைங்கடா முதல்ல. நீங்க எப்படிப்பட்ட பாட்டை பாடி ஜூலி கிட்ட ஜாலியா ரொமான்ஸ் பண்ணிக்கிருந்தோம். சளி பிடிச்சிருக்கா சளி பிடிச்சிருக்கான்னு கேட்டு உள்ள வந்து மூட கெடுத்து விட்டாங்களே, கழிச்சிறப்பயலுங்க. எல்லாரும் கேர்ஃபுல்லா இருக்கணும், தெரிஞ்சுதா? சரி, இன்னைக்கு அம்புட்டு போயிடும் கூண்டோட கைலாசம்டா. எல்லாம் ரெடியா? ரெடி பாஸ், கிளம்பலாம். என்ன கிளம்பும் போது போன் அடிக்குது. என்னன்னு தெரியலையே. என்ன போன் அடிக்கிட்டு பாம்ப பார்த்த மாதிரி அப்படி நிக்கிறாங்க. எனக்கு வேறடா பீதி ஆகுது. போன் பாஸ், நாகராஜ் ஸ்பீக்கிங். பாஸ், நான் கர்ணாகரன் பேசுறேன். சொல்லு. நாம டேட் பத்தி இன்னைக்கு சரக்கு எடுக்க போற விஷயம் எங்க டோட்டல் டிபார்ட்மெண்ட்க்கே தெரிஞ்சு போச்சு. அது எப்படி கர்ணா தெரிஞ்சது? கர்ணாவா? பாஸ், உங்க கூட்டத்துல ஒரு எலி இருக்கா? அவன் யாருன்னு முதல்ல கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் சரக்கு எடுக்கலாம். ஜாலி, இன்னைக்கு நம்ம பிளான் கேன்சல் ஆகி போயிடுச்சு. கேன்சல் ஆயிச்சா? ஏன்? நம்ம கூட்டத்துக்குள்ள ஒரு எலி பூந்துருச்சு. எலி பூந்துருச்சா? ஆமா ஜாலி, உளவு பார்க்கிற எலி. போலீஸ் இன்ஃபார்மர். நான் நினைச்சது சரியா போச்சு.
நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்க அந்த கருப்பாடுதான் நம்மளை பத்தி தெல்ல தெளிவா கோர்த்து விட்டான். என்ன தெரியலையே, என்ன யோசிக்கிறேன். ஒண்ணு இல்ல பாஸ், இதுக்கு முன்னால போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நம்மளை உளவு பார்க்க வந்த ஒருத்தன எல்லார் கண்ணு முன்னாலையும் குழவு போட்டு பொங்க வச்சிருக்கோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எவன் பேச்சையோ கேட்டு ஒரு எலி இங்க வந்திருக்குன்னா இவனு இவனை கொள்றது வேஸ்ட் பாஸ். இவன் பாவம், இவனை அனுப்பி வச்சானே அவனைத்தான் பாஸ் கொள்ளணும். ஏன்னா அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் பாஸ், எல்லாத்துக்கும் காரணம் பாஸ். நீங்க எனக்கு உத்தரவு மட்டும் போடுங்க பாஸ். அன்னைக்கு சரக்க கடத்திட்டு வந்த மாதிரி இவனை கடத்தி கொண்டாந்து உங்க காலடியில போடுறேன். அவனை அடிச்சு நொறுக்கி அவன் தோலை உரிச்சு அவனை தும்சம் பண்ணுங்க பா, தும்சம் பண்ணுங்க. உன்னோட கோவத்தால பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சரக்கு நாம இழந்துட கூடாது. அது மட்டும் இல்ல ஜாலி, அனுப்பி வச்சவனை கண்டுபிடிச்சு தூக்கிட்டு வரத விட இப்போ இங்க சுத்திக்கிட்டு இருக்கே ஒரு எலி. சுத்திக்கிட்டு இல்ல பாஸ், வழி தெரியாம சிக்கிக்கிட்டு இருக்கு பாஸ். எக்ஸாக்ட்லி ஜாலி, எக்ஸாக்ட்லி. அந்த எலிய கண்டுபிடிச்சு என்கிட்ட கொண்டு வந்து கொடு. அதோட கண், மூக்கு, காது, வாய், ஈரல், கிட்டி எல்லாத்தையும் கண்டெடுத்துடுமா பாத் பார்த்தா வெட்டி எடுத்து. கசாப்பு கிடமா போட்டுருக்கே. டேய் எலி, 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 பாசுனத கேட்டியாடா, கேட்டியா? அவன் பேச்ச கேட்டு மாட்டிக்கிட்டா. நீ எப்படா தப்புவே? நீ தப்பிக்கிறதுக்கு வழி இல்லடா, உன்னால புரோகிராம் கேன்சல்ரா. பாஸ், என்ன பாஸ் சரக்கு எடுக்கிற புரோகிராம் கேன்சல்னு ஜாலி கத்திக்கிட்டே போறான்? ஆமா படகு, ஜாலி சொன்னது உண்மைதான். நாம இன்னைக்கு சரக்கு எடுக்க போறோம்ன்ற விஷயம் எப்படியோ போலீஸ்க்கு தெரிஞ்சிருச்சு. என்னது, போலீஸுக்கு தெரிஞ்சிடுச்சா? எப்படி பாஸ் கருணாகரனை நம்பாம தான் நாளைக்கு எடுக்க வேண்டிய சரக்கு இன்னைக்கு எடுக்கிறதுக்கு முடிவு பண்ணீங்க? அப்புறம் எப்படி பாஸ் போலீஸுக்கு தெரிஞ்சது? என்னது, கருணாகரனை நான் நம்பலையா? ஆமா, அதனாலதானே ஜாலி அனுப்பி கருணாகரனை ரெண்டு நாள் ஃபாலோ பண்ண சொன்னீங்களாமே படகு. பாஸ் நீ சாதாரண படகு இல்ல பாஸ், சரியான ஒட்ட படகுடா முட்டா பயல. என்ன பண்ணுமே, நெருங்கி தாங்களே, யாரும் வந்துடக்கூடாது, யாரும் வந்துடக்கூடாது. முதல்ல தாப்பாலை போட்டு மாத்தாங்களே பாப்போம். எதுக்கு இப்ப கதவு மூடிட்டு வர? ஆமா, இப்ப கதவு மூடிட்டு ஒண்ணு பண்ண, நீ வேற என் நிலைமை தெரியாம தீபாவளி ரம்ஜான் கிறிஸ்மஸ் எல்லாம் கொண்டாடுவாங்களே, தள்ளு ஜூலி தள்ளு. என்ன பண்ற? போன் பண்ண போறேன். ஹலோ சார், சார் நான் எலி பேசுறேன் சார். என்ன எலி, நீ சொன்ன பட்டினம் பார்க்க போனா ஒருத்தன் வரலையே? எப்படி சார் வருவாங்க? அதான் உங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய இவனோட ஆளு. நேற்று ராத்திரியே நாங்க புறப்படும் போது போகாதீங்க போகாதீங்கன்னு போன் போட்டு சொல்லி நிப்பாட்டிட்டான் சார். சார், அவன் யாருங்கிற கூட நான் கண்டுபிடிச்சேன். என்ன சொல்ற? அவன் பேரு சொல்லி சொல்லு 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 சொல்லு. இருங்க சார், இருங்க சார். கமான் 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 கமான். ஐயோ, நீங்க கமான்ங்கற நிப்பாட்டி தொலைஞ்ச. நீ கமான் கமான் சொல்ற பார்த்தா கிண்டி ரேஸ்ல குதிரையோட குதிரையா ஓட விட்டுருவீங்க போல இருக்கு. கொஞ்சம் யோசிக்க விடுங்க. ஐயோ, அவன் பேர் சார் கர்ணா, கர்ணா. முதல்ல அவனை பிடிச்சிக்கினா கடத்தல் சம்பந்தப்பட்ட டீட்டெயில பூரா நீங்க கேட்ச் பண்ணிடலாம் சார். ஓகே, நான் வர வரைக்கும் நீ அங்கே இருந்து எப்படியாவது சமாளி. சமாளிக்கிறேன் சார், முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்கிறேன். ஆனா சீக்கிரம் போலீஸோட வந்துருங்க அங்க. சரி, நான் வந்துடுறேன். வந்துருங்க 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 வந்துருங்க. Hey, Charlie, my man.
ஒரு குட் நியூஸ், நம்ம கூட்டத்துக்குள்ள புகுந்த எலி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். பாக்குறியா? ஏய், பாஸ், என்ன பாஸ் ஜூலிய போய் கேட்டீங்க? இவதான் நம்ம கூட்டத்துக்குள்ள நடக்கிற எல்லா விஷயத்தையும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தவ. இன்னைக்கு இவளை கொலவை போட்டு பொங்க வைக்க போறேன். கொலவைய தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை வச்சே கேம் ஆடுறா. இனிமே என் கூட்டத்துக்குள்ள ஸ்பைன்னு சொல்லிக்கிட்டு எவனும் வரக்கூடாது. ஏய், ஓடுகிறா குழந்தைய. ஓ, எனக்கு குழவ போடுறீங்களா? இப்ப உங்க எல்லாத்துக்கும் நான் போறேன்டா குழவ. எனக்கு
மக்களின் உயிரை கொள்ளும் சீரட்டின் சாம்ராஜ்யம் இத்தோடு துணைய ஒரு மாஃபியா கும்பல் அபின் கடத்துறாங்க. அவங்கள புடிக்கிறதுக்காக உளவாளியா நீ பாம்பேக்கு போற. மறுபடியும் பாம்பேல இருந்தா